ஹாய் மக்களே, எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் எ டேல் ஆஃப் டூ சிட்டிஸ் பை சார்ல்ஸ் டிக்கன்ஸ். ஸோ அதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் யாரெல்லாம் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்களோ மறக்காமல் கீழே இருக்கிற சிவப்பு பொத்தான் அழுத்தி மணியை தட்டிக்கோங்க. வாங்க நம்ம இப்போ இந்த ஒர்க்குக்குள்ளே போகலாம். எ டேல் ஆஃப் டூ சிட்டிஸ் பை சார்ல்ஸ் டிக்கன்ஸ். ஸோ சார்ல்ஸ் டிக்கன்ஸோட ஷார்ட் இன்ட்ரோ பார்த்துடுவோம். 7 February 1812 தான் இவர் பிறந்திருக்கிறாரு. எங்கன்னா லேன்போர்ட் ஏ சபர்ப் ஆஃப் போர்ட்ஸ்மவுத் அப்படிங்கிற பிளேஸில், யுனைடெட் கிங்டமில் பிறந்திருக்கிறாரு. இறந்தது 9 June 1870 காட்ஸ் ஹில்ஸ் பிளேஸ் அப்படிங்கிற இடத்துல தான் இறந்திருக்கிறாரு, அதுவும் யூகேவில் தான். ஸோ இவரை எங்கே பரேல் பண்ணியிருக்காங்கன்னா, போயிட்ஸ் கார்னரில் வெஸ்ட்மின்ஸ்டர் அபேங்கிற ரொம்ப ஃபேமஸான பிளேஸ், நிறைய போயிட்ஸ் அண்ட் ரைட்டர்ஸ் எல்லாமே அங்கே தான் அவங்க பரேல் பண்ணியிருப்பாங்க. ஸோ அது எங்கே இருக்குன்னா இங்கிலாண்டில், சரிங்களா. என்ன பண்ணுறாருன்னா, இவரோட ஸ்கூல் வந்துட்டு எங்கே படிக்கிறாங்கன்னா ஹாம்ஸ்டெட் ரோட் அப்படிங்கிற பிளேஸில், அப்படிங்கிற ஒரு ஸ்கூலில் லண்டனில் தான் படிக்கிறாரு. 1833 இவர் ஒரு ஸ்டோரி பப்ளிஷ் பண்ணுறாரு, டின்னர் அட் பாப்புலர் வாக் அப்படிங்கிறது. அது ஒரு மந்த்லி மேகசீனாகவும் வந்திருக்குது. ஸோ அதுக்கப்புறம் 1834 நியூஸ் பேப்பர் ரிப்போர்ட்டராக ஒர்க் பண்ணியிருக்காரு. அந்த சமயத்தில் தான் இவர் ஒரு சுடனேம் வந்துட்டு இவரே ஃபிக்ஸ் பண்ணிக்கிறாரு. என்ன நேம்னா போஸ், BOZ, போஸ் அப்படிங்கிறது. ஸோ 1836 இவரோட ஃபர்ஸ்ட் சீரியஸ் ஸ்கெச்சஸ் பை போஸ் அப்படின்றத பப்ளிஷ் ஆகுது. ஸோ அதுக்காக £150 வந்து காப்பிரைட்காக இவர் ரிசீவ் பண்ணியிருக்கிறாரு. ஸோ இந்த மாதிரி நிறைய ஒர்க்ஸ் இவரது இருக்குது. ஸோ அதில் மெயினாக நம்ம இப்போ பார்க்க போகிறது எ டேல் ஆஃப் டூ சிட்டிஸ். எ டேல் ஆஃப் டூ சிட்டிஸை ஃபர்ஸ்ட் வீக்லி சீரீஸாக தான் பப்ளிஷ் பண்ணியிருந்திருக்காங்க, ஆல் த இயர் ரவுண்ட் அப்படிங்கிற டாபிக் மூலமாக. ஸோ 30 April 1859 26 November 1859 வரைக்கும் அது நடந்திருக்கு. ஸோ அதுக்கப்புறம் இது புக்கை கன்வெர்ட் பண்ணி 3 parts வெளியிட்ருக்காங்க. ரீகால் டு லைஃப் ஃபர்ஸ்ட் புக், செகண்ட் த கோல்டன் த்ரெட், தேர்ட் த ட்ராக் ஆஃப் ஸ்டார்ம். ஸோ இதுதான் விஷயம். ஸோ நெக்ஸ்ட் நம்ம அதுக்கப்புறம் இதோட செட்டிங் எங்கே இருக்குன்னா லண்டன் அண்ட் பாரிஸில் இருக்குது. அண்ட் இதோட பேக்ரவுண்ட் என்ன, ஃப்ரெஞ்ச் ரெவல்யூஷன். ஸோ இதில் உள்ள கேரக்டர்ஸ் பார்த்துருவோம். ஃபர்ஸ்ட் டாக்டர் மெனட், எ ஃபார்மர் பிரிசனர் இன் த பிஸ்டல். பிஸ்டலுங்கிற ஒரு பிளேஸில் வந்துட்டு இவர் சிறைவாசம் அனுபவிச்சிருக்கிறாரு. மொத்தம் எத்தனை வருஷம்னா 18 வருஷம். அடுத்து லூசி மெனட், டாக்டர் மெனட்டோட டாட்டர். இவங்களுக்கு டாக்டர் மெனட் உயிரோடு இருக்காங்கன்னு சொல்லிட்டு தன்னோட இளம் வயசில் தான் தெரிய வரும். அது வரைக்கும் தங்களை தன்னை இவங்க ஆர்ஃபனில் தான் நினச்சிட்ருப்பாங்க. அடுத்து மிஸ்டர் ஜார்வின் லோரி, ஏஜென்ட் ஆஃப் டெல்சன் கோ பேங்க்னு வந்துட்டு ஒன்று இருக்குது, அதில் வந்துட்டு இவர் ஒரு ஏஜென்ட்டாக இருக்கிறாரு. அடுத்து சிட்னி காட்டன், லாயரோட இவர் கிளர்க்கு, இவர் லாயர்ஸ் கிளர்க்கு இவர். ஸோ இவர் நிறைய ஹெல்ப் பண்ணுவார் அந்த மாதிரி. அண்ட் கடைசி இவர் வந்துட்டு இவரோட உயிரை வந்துட்டு இவரோட லவருக்காக தியாகம் பண்ணுவார். அதுக்கப்புறம் சார்ல்ஸ் டார்னி, இவர் ஒரு அரிஸ்டோக்ராட்டிக் ஃபேமிலி சேர்ந்தவர். இவர் ரீசெண்டாக இங்கே வந்துட்டு லண்டனில் வந்துட்டு வாழ வந்திருப்பார். இவருக்கு வந்துட்டு அந்த அரிஸ்டோக்ராட்டிக் அந்த தாட்ஸ் அது எதுவுமே இருக்காது, எனக்கு சுத்தமாக அதை வந்துட்டு நான் வெறுக்கிறேன்னு சொல்லிட்டு தான் இங்கே வருவார். அப்புறம் மிஸ் ப்ரோஸ், இவங்க வந்துட்டு சர்வெண்ட், லூசியோட சர்வெண்ட் இவங்க. அதுக்கடுத்து மேடம் டிஃபார்ஜ், இவங்க ஒரு ஃப்ரெஞ்சு ரெவல்யூஷனரி இவங்க. இவங்களோட ஃபேமிலி வந்துட்டு மொத்தமாக கொல்லப்பட்டிருக்கும், அதை பழி வாங்கிறதுக்காக சார்ல்ஸ் டார்னியோட ஃபேமிலி வந்துட்டு பழி வாங்கணும் அப்படின்னு நினச்சிட்ருப்பாங்க. ஸோ அதுக்கப்புறம் மான்சியூர் என்எஸ் டிஃபார்ஜ், இவங்க யாருன்னா மேடம் டிஃபார்ஜோட ஹஸ்பண்ட் இவர். அதுக்கப்புறம் மிஸ்டர் ஸ்ட்ரைவர், இவர் அட்டோர்னி. ஆக்சுவலாக யார் தான் மிஸ் சிட்னி காட்டனுக்கார் இல்லையா, இவருக்கு தான் அசிஸ்டண்ட்டாக ஒர்க் பண்ணுறான்னு வச்சுக்கோங்களேன். இவர் ஒரு கிளர்க்காக இவருக்கு, இவங்க ரெண்டு பேரும் ஜாயின் பண்ணி தான் அதில் இருப்பாங்க. அதுக்கப்புறம் மார்க்கஸ் செவர்மெண்ட், சார்ல்ஸ் டார்னியோட அங்கிள் இவர். ஸோ மார்க்கஸ் எவர்மெண்ட் வந்துட்டு ரிக்வஸ்ட் பண்ணுவார், எனக்கு அடுத்து நீங்கள் எவர்மெண்ட் போஸ்ட்டில் நீங்கள் தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் சார்ல்ஸ் டார்னி வந்துட்டு அதை அக்செப்ட் பண்ண மாட்டார், ஏன்னா அவருக்கு அதில் இன்ட்ரெஸ்ட் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருப்பார். இவர் மார்க்கஸ் எவர்மெண்ட் சொன்ன அடுத்த நாளே வந்துட்டு இவரை வந்துட்டு யாரோ ஒருத்தங்க வந்துட்டு ஸ்டே பண்ணியிருப்பாங்க. அண்ட் அந்த ஸ்டே பண்ண இடத்துல ஒரு வேர்டு வந்துட்டு எழுதியிருக்கோம் எப்போவுமே, அது ஆக்சுவலாக ஃப்ரெண்ட்ஸ் ரெவல்யூஷனரி இருக்காங்க இல்லையா. ஸோ அது அவங்களோட ஒரு கோட் வேர்டு, அது என்ன வேர்ட்னா ஜேக்ஸ், ஜேக்யூஸ் அப்படின்னு இருக்கும். JACQUQUES ஜேக்யூஸ் அப்படின்னு இருக்கும். ஸோ இந்த மாதிரிலாம் இருக்கும். அடுத்து ஜெரி க்ரஷர், இவர் எம்ப்ளாயி ஆஃப் டெல்சன் பேங்க். அந்த டெல்சன் பேங்க்கில் இவர் ஒரு எம்ப்ளாயி, ஜெரி க்ரஷர், சரிங்களா. ஸோ இவங்களாம் தான் ஒரு முக்கியமான கேரக்டராக இதில் பங்கு வகிக்கிறாங்க. நம்ம ஸ்ட்ரெயிட்டாக இப்போ இந்த ஒர்க்கை வந்துட்டு இன் டீட்டெயில்டாக பார்க்கலாம், ரொம்ப டீப்பாக பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஒர்க் ரீகால் டு லைஃப். ரீகால் டு லைஃப்பில் மொத்தம் 6 chapters இருக்குது, சரிங்களா. ஸோ ஃபர்ஸ்ட் இது எப்படி ஸ்டார்ட் ஆகும்னா, இட் வாஸ் த பெஸ்ட் ஆஃப் டைம்ஸ், இட் வாஸ் த வேர்ஸ்ட் ஆஃப் டைம்ஸ். இது வந்துட்டு ஒரு ஃபேமஸான கோட்டு. இதில் ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங் லைன் வந்து எப்போவுமே ஞாபகம் வச்சுக்கோங்க, இட் வாஸ் த பெஸ்ட் ஆஃப் டைம்ஸ், இட் வாஸ் த வேர்ஸ்ட் ஆஃப் டைம்ஸ், இப்படி தான் ஸ்டார்ட் ஆகும். ஸோ டியூரிங் த இயர் வந்துட்டு 1775 ஒரு சில சோசியல் ஈவெண்ட்ஸ்லாம் வந்துட்டு பயங்கரமாக நடக்குது. அது ஒரு பழிவாங்கும் தன்மையை வந்துட்டு யாருக்கும் யாருக்கும் இடையில் கொடுக்குதுன்னா லண்டன் அண்ட் பாரிஸ்க்கும் இடையில் வந்துட்டு நடக்குது. ஸோ ரெவல்யூஷனரி ஆஃப் பிரிட்டிஷ் கலோனிஸ்ட் வந்துட்டு அமெரிக்காவில் இருந்திருக்காங்க. ஸோ அவங்கெல்லாம் இப்போ தனியாக பிரிஞ்சு காலனி ஃப்ரம் பிரிட்டிஷ் எல்லாமே வந்துட்டு பிரிட்டிஷ் ஹேண்ட்கிட்ட வந்துட்டு இது பண்ணதா அப்படி
கொண்டு வந்துட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் ஆல்சோ இன் பேரிஸ் அப்படின்னு மீன் பண்ணுறாங்க. ஸோ நிறைய பீசன்ஸ்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா, ரொம்பவே வந்துட்டு ப்ரூட்டலாக ரொம்ப டைரண்ட்டாக வந்துட்டு அரிஸ்டோக்ராட்டிக் ரூலில் வந்துட்டு இவங்களை கொண்டு வந்துடுவாங்க. என்ன ரொம்பவே டார்ச்சர் பண்ணுவாங்க அந்த சமயத்தில் வந்துட்டு பார்க்குற இவங்க சொல்கிற இவங்களை சொல்கிறது தான் ரூல் எல்லாமே அப்படின்ற மாதிரி கேட்குற மாதிரி இருக்கும். ஸோ அந்த சமயத்தில் ரெண்டு சிட்டியிலுமே ரொம்ப க்ரூயல்னஸ் வந்துட்டு எக்ஸிக்யூஷன்ஸ்லாம் அப்படியே கொடுப்பாங்க. அண்ட் போலீஸோட டார்ச்சர்ஸ் இப்போ வந்துட்டு இங்கே இந்த நம்ம தமிழ்நாட்டில் இப்போ போயிட்டு இருந்துச்சு இல்லையா, அந்த மாதிரி தான். ஸோ ரொம்பவே அவங்க சொல்கிறது தான் ரூல் அப்படின்னு சொல்கிற மாதிரிலாம் இருந்தாங்க. இங்கிலாண்டில் ஃபுல்லாகவே க்ரைம் க்ரைம் தான் ஃபுல்லாகவே நடந்துகிட்டு இருந்தது. அண்டு ஃப்ரான்ஸில் வந்துட்டு எப்படி இருக்குன்னா ரொம்பவே பாவர்ட்டி. ஸோ இங்கே என்ன பண்ணுறாங்கன்னா எப்போவுமே அவங்களோட த்ரோனில் வந்துட்டு எல்லா கண்ட்ரிஸ் அவங்களோட கண்ட்ரியில் வந்துட்டு அந்த த்ரோனில் உட்காந்துக்கிறாங்கன்னா வச்சுக்கேன், கிங் இருக்காங்க குயின் இருக்காங்க, அவங்க சொல்லிட்டு வந்துட்டு அவங்களோட லேண்ட்ஸ்க்கு எல்லாமே ஒரு வந்துட்டு ரூல் போடுறாங்கன்னா அவங்க என்ன சொல்கிறாங்களோ அவங்க என்ன நம்புகிறாங்களோ அதை தான் வந்துட்டு ரூலாக கொடுக்கணும். அண்ட் ஆல்சோ ரூலர்ஸ்க்கும் அதுதான் அப்படின்ற மாதிரி மீன் பண்ணுவாங்க. ஸோ ஒரு நாள் வெள்ளிக்கிழமை நைட்டு நவம்பர் 1775 ஒரு கேரேஜ் வந்துட்டு கேரி பண்ணிட்டு போகிறாங்க, ஒரு டோவர் மெயில் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த ப்ரெசிடிங்ஸ் அலாங் த டோவர் ரோடு. ஸோ அப்போ அது எங்கே போயிட்டுருக்காங்கன்னா டோவர் ரோடில் வந்துட்டு போயிட்டுருக்காங்க. அதில் யார் இருக்காங்கன்னா கோச்மேன் இருக்காங்க, கார்டு இருக்காங்க, அந்த பேசஞ்சர் எல்லாருமே வந்துட்டு அவங்களுக்குள்ளே வந்துட்டு ஒரு சஸ்பீஷியஸ் இருக்குது, ஃபார் எதுக்காகன்னா க்ரைம் அண்ட் ராபரிஸ் எல்லாமே ஃப்ரீக்வெண்ட்டாக அக்கரன்ஸ் அப்போ எல்லாமே நடந்துட்டு இருந்திருக்கு சரிங்களா. என்ன அப்போ வந்துட்டு ஒரு இப்போ இவங்க இதில் வந்துட்டு போயிட்டு இருக்கும்போது அந்த கேரி பண்ணி போயிட்டு இருக்கும்போது அந்த பக்கம் வந்துட்டு ஒரு ஆர்ஸ் வந்துட்டு கணச்சிட்டே வந்து ஒரு கூப்பிட்ற மாதிரி இருக்குது, இவங்கள வந்துட்டு அப்ரோச் பண்ணுற மாதிரியே இருக்குது, ஆர்ஸ் வந்து யாரோ கை காட்டி கூப்பிட்ற மாதிரி. ஸோ அப்போ அந்த அதை என்ன பண்ணுறாங்கன்னா அந்த கோச் டிரைவர் இருக்கார் இல்லையா, உடனே அந்த கேரேஜ் வந்துட்டு ஸ்டாப் பண்ணுறாரு. ஸோ அது வந்துட்டு ஒரு மெசஞ்சர் வந்துருக்கார், அவர் பேர் என்ன, ஜெரி கிரன்ச்சர் ஃப்ரம் டில்சன் பேங்க் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அவர் என்ன பண்ணுறாருனா மிஸ்டர் லோரி கிட்ட லோரி கிட்ட ஒரு நோட் வந்து கொடுக்குறாரு, அதை ரீட் பண்ண சொல்லி வெயிட் அ டோவர் ஃபார் மேம்செல்லி அப்படின்னு வந்துட்டு சொல்கிறாங்க. ஸோ அவங்களுக்காக நீங்கள் வெயிட் பண்ணுங்க அப்படின்னு வந்துட்டு சொல்கிறாங்க. ஸோ உடனே மிஸ்டர் லோரி வந்துட்டு என்ன பண்ணுவார், அந்த மெசேஜை வந்துட்டு ரீட் பண்ணிடுவார். ஸோ விச் இன்ஸ்ட்ரக்ட்ஸ் ஹிம் டு வெயிட் அஸ் டோவர் ஃபார் மேம்செல்லி. ஸோ அது சொன்னது தான், நீங்கள் இங்கே வந்து வெயிட் பண்ணுங்கள், எங்களுக்கு மேம் சொல்லி வராங்க, உங்களுக்காக வெயிட் பண்ணுங்கள் அப்படின்ற மாதிரி சொல்லுவோம். ஸோ மிஸ்டர் லோரி வந்துட்டு என்ன பண்ணுவார்னா மெசஞ்சர் பக்கம் டேர்ன் பண்ணி அந்த சொல்லுவார், ஜெரி வந்துட்டு சொல்லுவார், ஜெரி சே தட் மை ஆன்சர் வாஸ் ரீகால் டு லைஃப் அப்படின்னு சொல்லுவார். ஸோ அவங்களோட ஆன்சர் வந்துட்டு என்னென்னு சொல்கிறதுனா ரீகால் டு லைஃப் அப்படின்னு சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லுவார். ஸோ இப்படி சொல்லும்போது நமக்கே கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்கா பசில்ல இருக்கு இல்லையா. அதே போல் தான் இந்த கார்டும் சரி அந்த கோச் மாஸ்டர் இருக்காங்க இல்லையா, அவங்க எல்லாருமே அவங்களுக்கு அவங்களே நினச்சிக்கிறாங்க, இதில் வந்துட்டு ஏதோ ஒரு மீனிங் இருக்குது, இப்போ இந்த மெசேஜில் வந்துட்டு ஏதோ ஒரு மீனிங் இருக்குது, பசலாக இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க இவங்க. ஸோ இப்போ ஜெரி என்ன பண்ணுறாரு, அந்த அவர் சொன்ன நியூஸ் இருக்கு இல்லையா அந்த டார்க் நைட்லேயே அப்படியே போயிட்டு அந்த ஷேடோவிலே போயிட்டு அந்த மெசேஜை வந்துட்டு டெல்சன்ஸ் அவங்ககிட்ட வந்துட்டு சொல்கிறாங்க. ஸோ அதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னா மீன்வேல் அந்த சமயத்தில் பேசஞ்சர்ஸ் அண்டு டோர் கோச் அவங்க எல்லாமே வந்துட்டு ரெஸ்ட் எடுக்கிறாங்க, ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருக்காங்க. ஆனால் மிஸ்டர் லோரி இருக்கார் இல்லையா, அவருக்கு மட்டும் ஒரு பயங்கரமான ஒரு வேட்டையாடுற மாதிரி ஒரு கனவு வந்துட்டு வருது. அது எது மாதிரின்னா, ஸோ இவர் வந்துட்டு தட் இஸ் கன்வர்சிங் வித் ஒரு மேனை வந்துட்டு இவர் உயிரோடையே வந்துட்டு எரிக்கிற மாதிரி ஒரு கனவு வருது சரிங்களா. ஸோ இவர் வந்துட்டு ஒரு உடல் மெலிந்த ஒரு மங்கலான ஒரு ஃபேஸை வந்துட்டு பார்க்குறாரு, இமேஜ் ஆக்சுவலாக ஒரு ஃபேஸை பார்க்குறாரு ஒருத்தரோட ஃபேஸை. ஸோ அவரோட கனவுல பார்த்தாரு இல்லையா, அந்த பார்த்த முகமே வந்துட்டு எரிஞ்ச முகமே வந்துட்டு இங்கே இருக்குது. ஸோ இன்னமும் வாழ்ந்துட்டுருக்கிறாரு, 18 வருஷம் கழிச்சும் இன்னமும் வாழ்ந்துட்டுருக்காரு அப்படின்ற மாதிரி இவர் சொல்ல வராரு. அப்புறம் மிஸ் லோரி வந்துட்டு கேட்பார், மேன் என்ன பண்ணி கேர்ஸ் ஃபார் டூ லிவ், ஸோ வாழ்கிறதுக்காக நீங்கள் வந்துட்டு ஏதாவது கேர் பண்ணிக்கிறீங்களா அந்த மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்கப்புறம் மீண்டும் அகெயின் அண்ட் அகெயின் வந்துட்டு கேட்டே இருப்பார், கமன் சியர், ஸோ நீ அவங்கள வந்துட்டு ஒரு அந்த அவங்கள பார்க்க வந்திருக்கியா, அந்த பொண்ணை வந்துட்டு பார்க்க வந்திருக்கியா அப்படின்லாம் கேட்பார். ஸோ சம்டைம்ஸ் இந்த மேன் என்ன பண்ணுவார்னா ரொம்பவே பயங்கரமாக அழுவார். ஸோ அவங்கள பார்த்தா இந்த மேன் இருக்குது, அவங்கள பார்த்தா வந்துட்டு நான் கில் பண்ணிவிடுவாங்க அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஆனால் சம் அதர் டைம்ஸ் என்ன நினைப்பாங்கன்னா அவங்கள நான் இம்மிடியேட்டாக பார்த்தே ஆகணும் அப்படின்ற மாதிரி திங்க் பண்ணுவாங்க. ஸோ டோவருங்கிற பிளேஸில் அடுத்து மிஸ்டர் டோரி இருக்கார் இல்லையா, அவர் வந்துட்டு ஒரு ரூம் எடுத்திருப்பார். அந்த ரூம் எங்கன்னா ஒரு ஹோட்டலில், த ராயல் ஜார்ஜ் ஹோட்டல் அப்படின்னு இருக்கும், அங்கே தான் இருப்பாங்க. ஸோ ஒரு 17 பொண்ணு, அவங்க பேர் என்னென்னா லூசி மெனட். யாரை பார்க்குறாங்கன்னா மிஸ்டர் லோரி அவங்கள பார்க்குறாங்க. எதுக்காக பார்க்குறாங்கன்னா அவங்களோட அப்பாவை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்றதுனால பார்க்குறாங்க. ஸோ இப்போ லோரியும் சொல்கிறாரு லூசி கிட்ட, உங்களோட ஃபாதர் வந்துட்டு ஒரு டாக்டரு, அவர் பேர் என்னென்னா டாக்டர் மெனட்டு, ஸோ ரெனோ டாக்டர் அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் ஆல்சோ ஒரு இங்கிலீஷ் உமனை வந்துட்டு கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. ஸோ அவங்களோட அஃபேர்ஸ் எல்லாமே வந்துட்டு எப்படின்னா டெல்சன் பேங்க் மேலே வந்துட்டு இருந்ததுதான், இது நல்லாவே நம்பினார் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு நாள் என்ன ஆச்சுன்னா மெனட்ங்கிற வந்து திடீர்னு டிசப்பியர் ஆகிட்டாரு, எங்கன்னே தெரியாமல் போயிட்டாரு.
ஸோ அது இவர் என்ன சொல்ல வரேன்னா, ஹேவிங் பீன் ஜெயில் பை த அத்தாரிட்டிஸ் அண்ட் டேக்கன் டு எ சீக்ரெட் பிரிசன். ஸோ அது எப்படின்னா, ஒருத்தரால் வந்துட்டு ரொம்ப மேல் அத்தாரிட்டிஸ்லாம் இருக்காங்க இல்லையா, ஒரு ஹையர் பர்சன்ஸ்லாம் இருக்காங்க இல்லையா, ஸோ அவங்களால வந்துட்டு இவர் வந்துட்டு ஜெயிலில் அடைக்கப்பட்டார். அண்ட் எப்படின்னா, ரொம்ப ஒரு சீக்ரெட் பிரிசனில் வந்துட்டு அடைக்கப்பட்டார் அப்படின்ற மாதிரி கொண்டு போய் அடைக்கப்பட்டாங்க அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ அதுக்கப்புறம் இவர் ஒரு உண்மையும் வந்துட்டு இப்போ ரிவீல் பண்ண போகிறாரு. என்னென்னா, லூசி கிட்ட வந்துட்டு ஒரு ட்ரூத்தை சொல்ல போகிறாரு. என்ன ட்ரூத்னா, லூசியோட மதர் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, அவரோட ஃபாதர் வந்துட்டு இறந்துட்டதா அப்படின்னு சொல்லி வச்சுருப்பாங்க, இறந்துட்டாங்கன்னு சொல்லி வச்சுருப்பாங்க. ஆனால் லூசி மதர் என்ன பண்ணுவாங்கன்னா, லூசி மதர் வந்துட்டு அவங்களோட ஃபாதரை வந்துட்டு ஒரு 2 வருஷமாக சர்ச் பண்ணிகிட்டு இருப்பாங்க, இங்கே இருக்காங்களா அங்கே இருப்பாங்களா அப்படின்னு சொல்லிட்டு தேடிட்டு இருப்பாங்க. அதை சர்ச் பண்ணி முடித்த பிறகு கண்டிப்பாக அதுக்கடுத்து வந்துட்டு இவங்க டெத் ஆகிடுவாங்க, லூசியோட மதரும் வந்துட்டு டெத் ஆகிடுறாங்க சரிங்களா. ஸோ இப்போ மிஸ்டர் லோரி என்ன சொல்கிறாருன்னா, உன்னோட ஃபாதர் வந்துட்டு உன்னோட அப்பா உயிரோடு தான் இருக்கிறாரு, இன்னும் வாழ்ந்துட்டு தான் இருக்காரு. ஸோ அவர் இப்போ எங்கே இருக்கிறாருன்னா, ஒரு ஓல்ட் சர்வெண்ட்டோட ஹவுஸில் பாரிஸில் இருக்கிறாரு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ லூசியோட சர்வெண்ட் த லவுட் அண்ட் ரெட்ட மிஸ் ப்ரோஸ் அப்படிங்கிறாங்க, ரொம்ப சத்தமான அண்டு கருப்பு செவப்பு கலரை மிஸ்ங்கிறவங்க தான் லூசியோட சர்வெண்ட். அண்டு ஷவுட் பண்ணுறாங்க, யாருன்னா மிஸ்டர் லோரியை வந்துட்டு ஷவுட் பண்ணுறாங்க, ஏன் இப்போ எங்கள் லூசி வந்துட்டு ரொம்பவே அப்செட் பண்ணியிருக்கீங்க, நீங்கள் லூசி வந்துட்டு அப்செட் பண்ணிட்டீங்க இந்த விஷயத்தெல்லாம் சொல்லி அப்படின்னு வந்துட்டு சொல்லுவாங்க. ஸோ மிஸ்டர் லோரி வந்துட்டு இப்போ சொல்லுவார், அதை அவர் கண்டுக்க மாட்டார். ஸோ நம்ம ஃப்ரான்ஸுக்கு வந்துட்டு ட்ராவல் பண்ணலாமா அப்படின்னு வந்துட்டு கேட்பாங்க. ஸோ இப்போ அவங்க வந்துட்டு பாரிஸ் போயிருக்காங்க, அங்கே இருக்கிற நகரத்தை பற்றி விவரிக்கிறாங்க. எப்படின்னா, இந்த பாரிஸ் சபர்ப் ஆஃப் செயின்ட் ஆண்டனியோ அப்படிங்கிற ஒரு சிட்டி அங்கே இருக்குது, ஒரு நகரம் இருக்குது, அங்கே நிறைய வைன்ஸ் அப்படிலாம் அங்கே இருக்குது. அண்ட் இப்போ மிஸ்டர் லோரி அண்டு லூசி இருக்காங்க இல்லையா, அவங்க யாரை மீட் பண்ணுறாங்கன்னா, மோன்சியர் டிஃபார்ஜி அண்டு அவங்களோட ஒய்ஃப் மிஸ்ஸஸ் டிஃபார்ஜியை மீட் பண்ணுறாங்க. ஸோ இப்போ அங்கே லோரி அண்டு லூசி இருக்காங்க இல்லையா, அவங்க என்ன பார்க்குறாங்கன்னா, ஜாக்வெஸ் அப்படிங்கிற ஒரு வேர்டு வந்துட்டு பார்க்குறாங்க. அது என்னென்னா, கோட்வேர்ட் ஆஃப் ரெவல்யூஷனரிஸ், நான் முன்னாடியே சொன்னேன் இல்லையா கேரக்டர் சொல்லும் போது, அதே போல் தான் சொல்லலைன்னு நினைக்கிறேன். ஸோ இதுதான் கண்டிப்பாக ஜாக்வெஸ்ங்கிற வேர்டு தான். அது எப்போவுமே ஒருத்தரை கில் பண்ணாலும் சரி, எந்த ஒரு விஷயம் செஞ்சாலும் ஜாக்வெஸ்ங்கிற ஒரு கோடு வந்துட்டு அவங்க எழுதி வச்சுட்டு போவாங்க, அதுதான் அங்கே இருக்குது. ஸோ மீன்வைல் அங்கே என்ன பார்க்குறாங்கன்னா, ஒரு டோரை வந்துட்டு தட்டுறாங்க, தட்டி அங்கே திறந்து பார்த்தோம்னா அங்கே ஒருத்தர் வந்துட்டு ஒயிட் ஹேர்ல கார்னரில் ஒரு பெஞ்ச் இருக்குது, அந்த பெஞ்ச் மேலே உட்காந்துட்டு ஷூவை வந்துட்டு தச்சுட்டு இருக்கிறாரு. ஸோ அந்த ஷூ மேக்கரோட ட்ரெஸ் எப்படி இருக்குன்னா, அப்படியே சுக்கு நூறாக கிழிஞ்சு போயிருக்குன்னு சொல்கிறாங்க இல்லையா, ரொம்ப கிழிஞ்சி ஆடைகள் வந்துட்டு இருக்கிறது போலவே தெரியல அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க, ரொம்ப ரொம்ப சுக்கு நூறாக கிழிஞ்சு போயிருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, டிஃபார்ஜி வந்துட்டு அந்த ஒயிட் ஹேர்ட் மேனை இருக்காங்க இல்லையா, அவங்ககிட்ட வந்துட்டு அவங்களோட நேமை கேட்குறாங்க. அதுக்கு அவர் என்ன தெரியுமா சொல்லுவாங்க, 105 நார்த் டவர் அப்படின்னு சொல்லுவாங்க. எல்லாமே பார்த்தோன்னே ஷாக்காவாங்க. அதுக்கப்புறம் இவர் என்ன மிஸ்டர் லோரி கேட்பார் அந்த ஷூ மேக்கர்கிட்ட, ஸோ உங்களை இங்கே யாரையாவது உங்களால் ரெகக்னைஸ் பண்ண முடியுதா அப்படின்னு கேட்பாங்க, யாராவது உங்களுக்கு பார்த்த மாதிரி இருக்கா அப்படின்னு கேட்பாங்க. ஸோ வென் அந்த ஷூ மேக்கர் வந்துட்டு ஐடென்டிஃபை பண்ணுவார், லூசியோட ப்ளோண்ட் ஹேரு அண்டு ப்ளூ ஐஸ், அதெல்லாம் பார்க்கும்போது அவங்களோட ஒய்ஃபை பார்க்குற மாதிரியே இருக்கும் சரிங்களா. ஸோ உடனே இவங்களும் வந்துட்டு லூசியை வந்துட்டு ஒரு சின்ன குழந்தை போல் மினட்டோட ஹெட்டை வந்துட்டு சும்மா போட்டு டேப் பண்ணி அடிச்சுட்டு அண்ட் அவங்களோட செஸ்ட்டை வந்துட்டு ஒரு இது போல் லைட்டாக அதுக்கு இது பண்ணுற மாதிரி கேடுற மாதிரி, எப்படி சொல்கிறது, நம்ம அப்பா வந்துட்டு கொஞ்சம் ரொம்ப நாள் கழிச்சு பார்க்குறோம், இவங்க தான் அப்பான்னு தெரிஞ்சோடனே ஒரு பாசம் வந்துட்டு பிள்ளைய வந்துடுமா, அது போல் தான் இவங்களுக்கும் வந்துட்டு இவங்களும் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் அவருக்கு ப்ராமிஸும் பண்ணுறாங்க, அந்த ஒயிட் ஹேர்ட் மேனுக்கு வந்துட்டு ப்ராமிஸும் பண்ணுறாங்க. என்ன ப்ராமிஸ்னா, இனிமேல் வந்துட்டு உங்களோட வேதனைகள் எல்லாமே இது எண்டுக்கு வந்துடுச்சு, ஸோ நீங்கள் வந்து நான் வந்துட்டு காடுக்கு வந்துட்டு ரொம்பவே தேங்க் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க சரிங்களா. ஸோ அந்த ஒயிட் ஹேர்ட் மேன் யாரும் இல்லை, இவங்க ஐடென்டிஃபை பண்ணிவிடுவாங்க, இவங்க தான் டாக்டர் மெனட் அப்படிங்கிறது சரிங்களா. இதோட புக் 1 வந்துட்டு முடியுது. ஸோ இப்போ புக் 2 த கோல்டன் த்ரெட், இதில் வந்துட்டு எத்தனை சாப்டர் இருக்குன்னா மொத்தம் 24 சாப்டர் இருக்குது. ஸோ இதுவும் ஒரு ஓவர் வந்துட்டு நம்ம அப்படியே பார்த்துட்டு போவோம். ஸோ இது எப்படி ஸ்டார்ட் ஆகுதுன்னா, ஒரு 5 இயர்ஸ் கழித்து ஸ்டார்ட் ஆகிற மாதிரி இது சொல்கிறாங்க. ஸோ அந்த சமயத்தில் என்னென்னா, எக்ஸிக்யூஷனில் அப்படியே ரேண்டமாக அப்படியே நடந்துகிட்ருக்குது லண்டனில். ஸோ அப்புறம் பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சிட்ட பிறகு ஜெரி க்ரஷர் சொன்னேன் இல்லையா, ஸோ இப்போ இவர் வந்துட்டு லுக் லைக் அவங்களோட சன்னை வந்துட்டு அங்கே டெல்சன் வந்துட்டு போக சொல்லுவார். ஸோ அவரும் வந்துட்டு அவரோட ஜாபை செய்ய போயிடுவார். ஸோ அவங்களோட ஜாப் என்னென்னா, ஒரு ஸ்டூல் மேலே உட்காந்துட்டு ஏதாவது ஒரு தூது வரும், அதை சொல்கிறதுக்காக இவங்க உடனே ஓடணும் சரிங்களா, அதுதான். ஸோ அவங்களே என்னென்னு கால் பண்ணிப்பாங்கன்னா, ஏ ஹானஸ்ட் ட்ரேட்ஸ் மேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க, சம்பாட்டை இந்த மாதிரி நம்ம ரொம்ப மேலோட்டமாக கூட கொஸ்டின் கேட்கலாம், அதனால தான் சொல்கிறேன். ஸோ ஏ ஹானஸ்ட் ட்ரேட்ஸ் மேன் அப்படின்னு வந்துட்டு இவங்கள சொல்லிப்பாங்க, யாருன்னா ஜெரி க்ரஷரும் சரி அண்ட் அவங்களோட சன்னும் சரி. அதுக்கப்புறம் ஸோ இதை இவங்க என்னென்னு சொல்லுவாங்கன்னா, இது ரொம்ப ஒரு கண்ணியமான வேலை அப்படின்ற மாதிரி இவங்க சொல்லுவாங்க. ஸோ இவங்களோட சன் வந்துட்டு அவங்க ஜெரி க்ரஷர் இருக்கார் இல்லையா,
அவங்களுக்கு பக்கத்தில் தான் அவங்களுக்கு நேரு எதிராக தான் அவர் வந்துட்டு உட்காந்துட்டு இருக்கிறாரு. ஸோ இப்போ வந்துட்டு அவங்க அவரோட ஃபாதரோட பிளேஸை வந்துட்டு எடுத்துக்கிறாரு. அந்த ஸ்டூலில் போயிட்டு அவங்க உட்காருவாங்க. ஸோ அதுக்கப்புறம் என்ன நடக்கும்னா, ஒரு எரண்டு வந்துட்டு அவங்க சென்ட் பண்ணி விடுவாங்க. அதுக்கப்புறம் ஏதோ ஒரு தூது வந்துட்டு இவங்க தள்ளி விடுவாங்க. அந்த மார்னிங் எதை வந்துட்டு இவர் சென்ட் பண்ணுவார்னா, ஆனால் எரண்ட் அஸ் சூன் அஸ் அரைவ்ஸ் அந்த அட் த பேங்க் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதை சீக்கிரமாக வந்துட்டு அந்த பேங்க் அப்புறமா வந்துடுவார் அதை சென்ட் பண்ணிவிட்டு. ஸோ ஒரு நாள் ஜெரி கிரச்சர் வந்துட்டு ஒரு லெட்டர் வந்துட்டு லோரிக்கு வந்துட்டு அனுப்பிவிடுவாங்க. சென்ட் டு அவைட் மிஸ்டர் லோரி, லோரிஸ் ஆர்டர். ஸோ லோரிஸ் ஆர்டருக்காக ஒரு ஒரு லெட்டர் வந்துட்டு கொடுத்துட்ருப்பாங்க. அது எங்கன்னா ஓல்ட் பெய்லி கோர்ட் ஹவுஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அங்கே யார் இருக்கானா, வேர் ஏ ஹேண்ட்சம் யங் ஜென்டில்மேன் நேம்ட் சார்ல்ஸ் டார்னி அங்கே வந்துட்டு நின்றுருக்காரு. எந்த ஒரு அக்யூஷனுக்காக, ஒரு துரோகம் இழைச்சிட்டதுக்காக அங்கே வந்துட்டு அவர் இருக்கார் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ சார்ல்ஸ் வந்துட்டு எதுக்காக இவரை அக்யூஸ் பண்ணியிருக்காங்கன்னா, ஆஃப் பீயிங் எ ஃப்ரெஞ்ச் ஸ்பை அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது யார் டிஃபெண்ட் பண்ணுறாங்கன்னா, பை டூ லாயர்ஸால் இதை டிஃபெண்ட் பண்ணப்படுறாங்க. ஸோ இந்த டூ லாயர்ஸ் மூலமாக தான் இவங்க பாதுகாக்கப்படுறாங்க. இந்த ஃப்ரெஞ்ச் ஸ்பையாக கருதப்படுறவங்க யாருன்னா சார்ல்ஸ் டார்னி. ஸோ அந்த அந்த ரெண்டு பேர் யாருன்னா, டூ லாயர்ஸ் யாருன்னா மிஸ்டர் ஸ்ட்ரைவர் ஒருத்தங்க, அந்த இன்சோலண்ட் அண்ட் போல்டு லுக்கிங் மிஸ்டர் காட்டன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ மிஸ்டர் காட்டன் எப்படி இருப்பார்னா, ரொம்பவே அகங்காரம் பிடித்தவங்க, அந்த மாதிரிலாம் இவங்க ஃபீல் பண்ணுறாங்க. ஸோ அப்புறம் வென் டார்னி கிளான்ஸ், ஸோ டார்னி வந்துட்டு யாரை பார்க்குறாருன்னா, ஒரு யங் உமன் அண்ட் அவங்களோட ஃபாதரை வந்துட்டு பார்க்குறாங்க. சிட்டிங் நியர்பை, அவங்க பக்கத்துலேயே வந்துட்டு அந்த உட்காந்துட்ருக்காங்கன்னு சொல்கிறாங்க. அந்த யங் உமன் யாருனா லூசி, ஃபாதர் யாருனா டாக்டர் இல்லைங்களா. ஸோ ஒரு வேர்டு வந்துட்டு க்ரௌட்லேருந்து வந்துட்டு ஒரு ஃப்ளாஷ் ஆகுது, ஒரு சவுண்டு வந்துட்டு வருது. ஸோ டூ விட்னஸ் வந்துட்டு டார்னிக்கு வந்துட்டு டார்னிக்கு அகெயின்ஸ்டாக விட்னஸ் வந்துட்டு வந்திருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதுக்கப்புறம் என்ன சொல்கிறாங்கன்னா, இதில் இவர் லூசியோட ஃபேஸை வந்துட்டு இவர் நோட் பண்ணுறாரு. எப்படின்னா அந்த ஸ்பெக்டேட்டர்ஸ் இருக்காங்களே, அவங்கள பார்த்தா எப்படியாவது ஒரு கருணை காட்டி இவங்களை வந்துட்டு விட வைங்க அப்படின்ற மாதிரி இருக்குது போல் அவனோட ஃபேஸ் அப்படி இவர் நினச்சிக்கிறாரு. ஸோ அதுக்கப்புறம் அட்டோர்னி ஜென்ரல் வந்துட்டு ப்ராசிக்யூட்டிங் த கேஸ் டிமாண்ட்ஸ் அட் த ஜூரி சென்டென்ஸ் சார்லஸ் டு டெத். ஸோ அட்டோர்னி வந்துட்டு இப்போ ப்ராசிக்யூட்டிங் வந்துட்டு சொல்கிறாங்க, எதுக்காக டிமாண்ட் பண்ணுறாங்கன்னா, ஜூரிக்கிட்ட சார்ல்ஸ் டு டெத்துக்கு அதுக்கு வந்துட்டு நீங்கள் சொல்கிறீங்களே, இதுக்காக வந்துட்டு நான் இது பண்ணுற டிமாண்ட் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ வந்துட்டு விட்னஸை வந்துட்டு கால் பண்ணுறாங்க. அது என்னென்னா அன்இம்பீச்சபிள் பேட்ரியட் ஜான் பேசட் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா, இதுதான் இவர் ஒரு விட்னஸ்ஸு, ஃபஸ்ட் விட்னஸ். இவர் ஜான் பேசட்ங்கிறவர் வந்துட்டு ஃபஸ்ட் விட்னஸ்ஸு. ஸோ இவர்கிட்ட என்ன கேட்பாங்கன்னா, ஸோ இவர் தான் ஒரு சாட்சி, என்னென்னா நான் இவர் தான் ஸ்பையு, ஃப்ரெண்ட்ஸ் ஸ்பையு அப்படின்னு சொல்லிட்டு இவர் சொல்கிறாரு. ஸோ இப்போ இவர் இப்படி சொல்லும்போது ஸ்ட்ரைவர் வந்துட்டு கிராஸ் வேர்ட்ஸ் வந்து கேட்பார், கிராஸ் எக்ஸாமின் பண்ணுவார். எப்படி நீங்கள் இப்படி சொல்கிறீங்க, எந்த விதத்தில் சொல்கிறீங்க அப்படி இப்படின்னு கேட்கும்போது, கிராஸ் எக்ஸாமின் பண்ணும்போது இவர் வந்துட்டு பேர்சர் வந்துட்டு ரிவீல் பண்ணுவார், இவர் ஒரு கேம்ப்ளர் அப்படின்னு வந்துட்டு இவருக்கு தெரிய வந்துடும். அண்டு ஆல்சோ ட்ராவலர் வந்துட்டு என்னென்னு சொல்லுவார்னா, அன்ட்ரஸ்ட்வர்த்தி விட்னஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த விட்னஸ்லாம் நம்ம எப்படி நம்ப முடியும், இவன் ஆல்ரெடி வந்துட்டு ஒரு கேம்ப்ளர், எப்போ வேணாலும் போய் போய் சொல்கிறது தானே இவனோட பழக்கமே. ஸோ இவனோட விட்னஸ் எப்படி ஏற்றுக்குங்க அப்படின்னு வந்துட்டு சொல்லுவாங்க. ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்ணுவார்னா, ஸ்ட்ரைவர் என்ன பண்ணுவார்னா, ஸோ அடுத்த விட்னஸ் கூப்பிடுங்க, இவன் முடிஞ்சிட்டு அவ்வளோதான் முடிஞ்சிச்சு, அடுத்து இன்னொரு விட்னஸ் இருக்குன்னு சொன்னீங்களே அது யார் கூப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கொஷின் கேட்டு கூப்பிடுவார். ஸோ அது அந்த விட்னஸ் யாருன்னா ரோஜர் கிளை அப்படிங்கிறவர் தான். ஸோ அவர் அந்த ரோஜர் கிளை யாருன்னா, இவரோட ஃபார்மர் சர்வன்ட் சார்ல்ஸ் சார்ல்ஸ் டெக்னு இருக்கார் இல்லையா, சார்ல்ஸ் டானியோட ஃபார்மர் சர்வன்ட் இவர் தான். ஸோ இந்த சமயத்தில் லோரி, லூசி அண்ட் டாக்டர் மினட் இவங்களாம் என்ன சொல்லுவாங்கன்னா, சாட்சி இருக்குன்னா சாட்சிக்கு என்ன அத்தாட்சி, அதை வந்துட்டு காமிங்க அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க, சாட்சியை சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் என்னென்னா, மிஸ்டர் ஸ்டர்வியால் வந்துட்டு கிராஸ் எக்ஸாமின் பண்ண முடியாமல், கிராஸ் எக்ஸாமின் பண்ணுறதில் சக்ஸஸ்ஃபுல் ஆக மாட்டார். ஸோ விட்னஸ் வந்துட்டு என்னென்னா சார்ல்ஸ் வந்துட்டு ஐடென்டிஃபை பண்ணிட்டார். சரிங்களா, ஸோ இப்போ காட்டன் வந்துட்டு ஸ்ட்ரைவர் கிட்ட வந்துட்டு ஒரு நோட் வந்துட்டு கொடுக்குறாரு. மிஸ்டர் காட்டன் இருக்கார் இல்லையா, அவருக்கு சிட்னி காட்டன் அவரோட நேம் ஆக்சுவலாக, அவர்கிட்ட ஒரு நோட், ஸ்ட்ரைவர் கிட்ட ஒரு நோட் கொடுக்குறாரு. அது என்னென்னா, ஆஃப்டர் ரீடிங் அந்த நோட்டை படித்த உடனே ஸ்ட்ரைவர் வந்துட்டு கோர்ட்டுக்கிட்ட சொல்லுவார். ஸோ இந்த நோட்டை பார்த்த உடனே இவர் வந்துட்டு என்ன சொல்வார், அதுதான் இப்போ இவங்ககிட்ட கிளைம் பண்ணுவாங்க, ஜூரிக்கிட்டையும் சரி எல்லாருக்கிட்டையும். இப்போ பாருங்கள், காட்டனோட ஃபேஸும் சரி சார்ல்ஸோட ஃபேஸும் சரி ஒரே மாதிரியே இருக்கும். ஸோ இதில் எப்படி இவங்க இப்போ இவங்களா கூட ஸ்பையாக நீங்கள் மீன் பண்ணலாமா, இது எப்படி நியாயமாகும் அப்படின்ற கொஷின்லாம் இது பண்ணுவாங்க. உடனே எந்த ஒரு கில்ட்டும் இல்லாமல் ஜூரி வந்துட்டு இந்த கேஸை வந்துட்டு நெக்லெக்ட் பண்ணிவிடுவார். ஸோ இது ஒரு பெரிய சக்ஸஸ்ஃபுல் தான் இவங்களுக்கு. ஸோ இந்த வெற்றிக்கு மிஸ்டர் ஸ்ட்ரைவருக்கு எல்லாருமே தேங்க்ஸ் சொல்லுவாங்க. டாக்டர் மெனட், லூசி மெனட், மிஸ்டர் லோரி, இந்த சொலிசிட்டர், இது எல்லாமே இது டிஃபென்ஸ் பண்ணி அந்த கவுன்சிலுக்கு கவுன்சிலர் எல்லாருமே வந்துட்டு டிஃபென்ஸ் கவுன்சிலுக்கு எல்லாருக்கும் சரி இவங்க வந்துட்டு தேங்க்ஸ் சொல்லுவாங்க. ஸோ அப்புறம் என்ன பண்ணுவாங்கன்னா, எல்லாருக்கும் கங்க்ராச்சுலேட் பண்ணிட்டு அந்த கான்வர்சேஷன் முடிச்சுட்டு குரூப் வந்துட்டு கிளியர் பண்ணுவாங்க, எல்லாம் கலைஞ்சு போயிடுவாங்க. ஸோ அப்புறம் இப்போ வந்துட்டு சிட்னி காட்டன் வந்துட்டு ரொம்ப இப்போ குடிச்சிட்டு இருக்கிறாரு.
ஸோ இப்போ இவர் வந்துட்டு சார்ல்ஸ் கிட்ட பேசணும், அவரோட ஷேடோ இல்லையா, ரெண்டு பேரும் ஒரே பாரு தான் இருக்காங்க பார்க்குறதுக்கு, அவங்க கூட பேசுறதுக்கு வந்துட்டு கொஞ்சம் இமேஜ் பண்ணுறாரு இந்த மாதிரி பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு கார்ட்டூன் என்ன சொல்லுவார்னா ஐ எம் ஏ டிஸப்பாயிண்டட் ட்ரட்ஜ் சார் அப்படின்னு சொல்லுவார். நான் எல்லா விதத்துலேயும் நான் தோல்வியுட்டுறவன் தான், எனக்கு வந்துட்டு டிசப்பாயின்ட்மெண்ட் தான் என்னோடய லைஃப்பில் வந்துட்டு இருக்குது அப்படின்னு சொல்லுவார். ஐ கேர் ஃபார் நோ மேன், நான் எந்த யாரையும் வந்துட்டு நான் கேர் பண்ணிக்கணும்னு அவசியமே இல்லை அப்படின்னு சொல்லுவார். அண்ட் நோ மேன் அண்ட் எர்த் கேர்ஸ் ஃபார் மீ, ஸோ இந்த உலகத்தில் எந்த மனுஷனும் வந்துட்டு என்னையும் கேர் பண்ணிக்க போகிறதில்ல அப்படின்னு மீன் பண்ணுவார். ஸோ அதுக்கப்புறம் சார்ல்ஸ் வந்துட்டு அப்புறம் சொல்லிட்டு கேட்டதுக்கு பிறகு சார்ல்ஸ் லீவ் ஆகி போயிடுவார். ஸோ அப்புறம் கேப்டன் வந்துட்டு கர்ஸ் பண்ணுவார். ஸோ இவரோட ஓன் ரிஃப்ளெக்ஷனை வந்துட்டு கர்ஸ் பண்ணுவார் இப்படி இருக்கிறானே அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் ஆல்சோ தென் கர்சஸ் சார்ல்ஸையும் கூட, என்னோட ரிஃப்ளெக்ஷனும் என்னோட ஓன் ரிஃப்ளெக்ஷன் இப்படிதாக அந்த சார்ல்ஸ் அந்த நேமையும் வந்துட்டு இவன் ஏன் இப்படி இருக்கிறான், இவன் வந்துட்டு ரொம்ப ஹானஸ்ட் பர்சன், கர்ஸ் போகிறவரை ரொம்ப ஹானஸ்ட்டாக இருப்பான். அண்டு எப்படி சொல்கிறது, சிட்னி காட்டன் இருக்கார் இல்லையா, இவருக்கு வந்துட்டு எந்த ஒரு இதுவும் வந்துட்டு தாட்லாம் இல்லை, நான் பாட்டுன்னு என் வாழ்க்கையை என் போக்கில் வந்துட்டு வாழ்ந்துட்டு போகிறேன் அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் மிஸ்டர் ஸ்ட்ரைவர் வந்துட்டு அவரோட சிட்னி கூட வந்துட்டு ஜாயின் பண்ணிப்பார். ஸோ சீக்ரெட்டாக எல்லா விஷயமும் செஞ்சவர் வந்துட்டு காட்டன் தான். ஸோ அதனால தான் இந்த கேஸை வந்து நான் வின் பண்ணேன் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லுவாங்க. ஸோ இப்போ இந்த இதில் வந்துட்டு ஸ்ட்ரைவர் வந்துட்டு ஒரு லைனாக இருந்தால் காட்டன் தான் கன்னிங் ஜேக்கல் அப்படின்னு சொல்கிறாங்க. அதான் இவர் தான் கன்னிங் ஜேக்கலை, எப்படின்னா பின்னாடி சீனுக்கு பின்னாடி இருந்து எல்லா வேலையும் பார்த்தவர் இவர் தானே. ஸோ கிரெடிட் எல்லாமே இவரையும் வந்துட்டு சொல்லி, இவர் வந்து லைனாக இருந்தானா இவர் வந்துட்டு குள்ளநரி அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னா ஸ்ட்ரைவரும் கார்ட்டூனும் வந்துட்டு ஒன்றா சேர்ந்து குடிச்சிட்டு இருக்காங்க. ஸ்ட்ரைவர் யாரை பற்றி பேச தொடங்குறாருன்னா லூசியோட பியூட்டியை பற்றி பேச தொடங்குறாரு. உடனே கார்ட்டூன் என்ன பண்ணுறாருன்னா கோல்டன் ஹேர்டு டால் அப்படின்னு சொல்கிறாரு, யாரை, லூசியை. ஸோ இவருக்கு வந்துட்டு அவங்கள ரொம்ப பிடிச்சிருக்கு, கோல்டன் ஹேர்டு டால், அது எப்படி சொல்கிறது, ரொம்ப ஒரு பொம்மை போல் அவங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு, கோல்டு போல் இருக்க ஒரு பொம்மை அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து ஸ்ட்ரைவர் வந்துட்டு இதை சென்ஸ் பண்ணுறாரு, சிட்னி கார்ட்டூனோட ட்ரூ ஃபீலிங்ஸ் வந்துட்டு மேபி டிஃப்ரெண்ட் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இவங்க அவங்க மேலே வச்சிட்ருக்க லவ் வந்துட்டு ஒரு மேலே உயர்ந்தது போல் தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஆஃப்டர் லீவிங் ஸ்ட்ரைவர் வந்துட்டு லீவ் ஆகி போயிடுவார். இப்போ கார்ட்டூன் என்ன பண்ணுவாருன்னா இவர் நல்லா குடிச்சிட்ருக்கிறாரு இல்லையா, இப்போ தனியாக வீட்டுக்கு அப்படியே தள்ளாடிட்டு குடிச்சிட்டு ரொம்ப குடிச்சிட்டோம்னா என்ன ஆகும், தன்னோட நிலைமையை வந்துட்டு நம்மளால் உணர முடியாது இல்லையா. அதே போல தான் அவரும் தள்ளாடிட்டு அவரோட வீட்டுக்கு வந்துட்டு அந்த கிரே அப்படி எப்படி சொல்கிறது, ஒரு சாம்பல் நிறைந்த ஒரு நைட்டில் அப்படி தானே இருக்கும், ஒரு டான் விடிய காலையில் பிறக்கிற சமயத்தில் கொஞ்சம் அப்படியே அந்த மைல்டாக இருக்க அந்த ஃபீல்டு வந்துட்டு அந்த சமயம். ஸோ இவர் அதிலே வந்துட்டு ஒரு இமேஜின் பண்ணிப்பார் சிட்டி, இந்த மொமெண்ட் சிட்டி ஆஃப் ஹோப் அப்படின்னு சொல்கிறாரு, ஃபுல் ஆஃப் லவ் அண்ட் கிராஸ் அப்படி அந்த இதில் இருக்கிற போல தான் அவருக்கு இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ அது உடனே வந்துட்டு பாஸ் ஆனது போல் அவர் திங்க் பண்ணுறாரு, அவர் ரொம்ப அழுறாரு உடனே, அவர் ஒரு பில்லோவை பிடிச்சி அழுறது போல். ஸோ இவரோட லைஃப்பை நினச்சிட்டும் ரொம்பவே ஃபீல் பண்ணிகிட்டு இருப்பார். ஸோ இப்போ என்ன, ஒரு 4 மந்த் வந்துட்டு பாஸ் ஆகுது, அதுக்கப்புறம் டாக்டர் மெனட்டும் லூசியும் வந்துட்டு அங்கேருந்து போகிறாங்க அவுட் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் மிஸ்டர் லோரி வந்துட்டு யார்கிட்ட ப்ரோஸ் கிட்ட பேசுகிறாங்க, நீ எதுக்கு வந்துட்டு எந்த யார் வந்துட்டு இவங்களை பொண்ணு ஷூட்டர் அதாவது இப்போ யார் வந்துட்டு இங்களை லூசி வந்துட்டு பொண்ணு பக்கம் தான் நீங்கள் வந்துட்டு ரிஜெக்ட் பண்ணுறீங்க அப்படி சொல்கிறீங்க அப்படின்னு வந்துட்டு சொல்கிறாங்க. உடனே இவர் வந்துட்டு அவங்களோட பிரதரை பற்றி சொல்லுவாரா, சாலமன் ப்ரோஸ்னு ஒருத்தங்க இருக்காங்க. ஸோ அவன் தான் ஒரே ஒரு தான் அவங்க ஒருத்தன் தான் லூசிக்கு வந்துட்டு பொருத்தமானவன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ லோரி வந்துட்டு ரிமைன் சைலண்ட்டு, ஏன் இவர் வந்துட்டு சைலண்ட்டாக இருக்கார்னா சாலமன் வந்துட்டு சீட் அண்டு ஸ்கொண்டரல் அப்படின்ற மாதிரி இவர் ஃபீல் பண்ணுவார். ஸோ ஆல்சோ இவர் வந்துட்டு இங்கே இருக்க மாட்டார் சம்வாட் அப்படி தான் சொல்லுவாங்க. ஸோ இந்த சமயத்தில் இப்படி இப்போ ஃப்ரான்ஸில் வந்துட்டு மக்களோட கோபம் வந்துட்டு நாளுக்கு நாள் வந்துட்டு அதிகரிச்சுட்டே இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அங்கே மோன்சிக்னர் மார்க்கஸ் செட் எவர்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் இருக்கார். ஸோ அவர் தான் எவர்மெண்ட். அங்கே அவர் எங்கே பண்ணார்னா அவரோட கேரேஜ் எங்கே கொண்டு போனால் கண்ட்ரி சைடு வந்துட்டு ஒரு பீசண்ட் பார்க்குறதுக்காக, கேஸ்பர்ட் அப்படிங்கிற ஒரு பீசண்ட் பார்க்குறதுக்காக போவார். அப்புறம் அந்த நோபல் மேனை வந்துட்டு மீண்டும் வீட்டுக்கு ரிட்டர்ன் வந்துடுவார். அண்டு ஆல்சோ அவரோட நெஃபியும் வந்துட்டு மீட் பண்ணுவார். ஸோ அவர் எங்கேருந்து வந்திருப்பார்னா அவர் நெஃபியும் வந்துட்டு இங்கிலாண்டுலேருந்து வந்திருப்பார். ஸோ அவரோட நேம் என்ன, சார்ல்ஸ் டார்னி. ஸோ அவர் சார்ல்ஸ் டார்னி ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன் இல்லையா, கேரக்டரில் சொல்லலையா, மார்க்கஸ் செட் எவர்மெண்ட் வந்துட்டு சார்ல்ஸ் டானியோட அங்கிள் அப்படின்னு நான் சொன்னேன் இல்லையா. ஸோ இப்போ அதுதான் பேசிட்டு, ஆக்சுவலாக சார்ல்ஸ் டானிக்கு என்னென்னா இவங்களோட இவர் வியூ பண்ணும்போது ரெண்டு பேருமே வந்துட்டு டிஃப்ரெண்ட் தான். சார்ல்ஸ் டார்னிக்கும் மார்க்கஸ் எவர்மெண்ட்டுக்கும் ரொம்ப டிஃப்ரென்ஸ் இருக்குது. அண்ட் ஆல்சோ டார்னி வந்துட்டு அவங்களோட ஃபேமிலி வந்துட்டு கமிட் பண்ண எல்லா இன்ஜஸ்டிஸும் வந்துட்டு இவர் நினச்சி பார்ப்பார். ஸோ அது எல்லாமே வந்துட்டு ரொம்ப தப்பானது அப்படின்னு வந்துட்டு இவர் யார்கிட்ட சொல்லுவாருன்னா
மார்க்கஸ் எவர்மன் கிட்ட சொல்லுவார். உடனே அவரும் என்ன சொல்லுவாருன்னா, இதுக்காக நீங்கள் கொஞ்சம் எப்படி சொல்கிற ஒரு பரிகாரம் தேடி போங்க அப்படின்னு வந்து தேடுங்க அப்படின்னு சொல்லுவார். உடனே மான்சிக்னர் இந்த மார்க்கஸ் என்ன சொல்லுவாருன்னா, யார் நானா ஒரு திமிரோட சொல்லுவாங்க, நான் இதெல்லாம் வந்துட்டு கேட்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ரெஃப்யூஸ் பண்ணிடுவார். அதுக்கப்புறம் என்ன நடக்கும்னா, இவர் அடுத்த நாளே வந்துட்டு அவரோட பெட்டில் வந்துட்டு கொல்லப்பட்டிருப்பார். அதுக்கப்புறம் டார்னி எங்கே போவாருன்னா, இங்கிலாந்துக்கு வந்து ரிட்டர்ன் ஆகுவார். ரிட்டர்ன் ஆகினோடனே அங்கே யார்கிட்டன்னா டாக்டர் மெனட் இருக்கார் இல்லையா, அவர்கிட்ட வந்துட்டு உங்களோட பொண்ணை நான் வந்துட்டு கல்யாணம் பண்ணிக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு பெர்மிஷன் கேட்பார், சரிங்களா. ஸோ இப்போ இது அடுத்து வந்துட்டு என்ன பண்ணுறாங்கன்னா, ஒரு நல்ல ஒரு பாண்டை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணணும்னா, அவங்களுக்குள்ள ஒரு ஆனஸ்டி கன்ஸ்ட்ரக்ட் பண்ணணும்னா, நம்ம சிறந்தவனாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு டார்னி முடிவு பண்ணுவார். உடனே டார்னி வந்துட்டு என்ன அட்டன் பண்ணுவான்னா, அந்த டாக்டர்கிட்ட டாக்டர் இருக்கார் இல்லையா, டாக்டர் மெனட் இருக்கார் இல்லையா, அவர்கிட்ட வந்துட்டு அவரோட ட்ரூ நேம் ஃப்ரெஞ்சு நேம் வந்துட்டு சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவார். பட் மெனட் என்ன சொல்லுவார்னா, ஒரு ஃபியர்ஃபுல்லாக வந்துட்டு ஆஸ்கின் டு வெயிட் பண்ணு, காலையில் மேரேஜ் ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணு, எதுவும் ரிவீல் பண்ணாத அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஸோ இந்த சமயத்தில் என்ன நடக்கும்னா, சிட்னி காட்டன் இருக்கார் இல்லையா, அவரும் வந்துட்டு இவங்களுக்கு அப்ரோச் பண்ணுவார், லூசிக்கிட்ட வந்துட்டு ப்ரொப்போஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ப்ரொப்போஸ் பண்ணுவா. பட் ஆல்சோ இவங்க வந்துட்டு ரெஃப்யூஸ் பண்ணிவிடுவாங்க, லூசி ரெஃப்யூஸ் பண்ணிவிடுவாங்க. இருந்தாலும் காட்டன் என்ன சொல்லுவாங்கன்னா, ஆஸ்கர் எப்போவுமே நீ வந்துட்டு என்னை வந்து நீ நினச்சிப்பாரு, உன்னோட லைஃப்பில் வந்துட்டு நான் இப்போ உனக்காக வந்துட்டு நான் என்னோடய லைஃப்பை கூட நான் தியாகம் பண்ணுவேன், அண்டு எல்லா விதத்துலேயும் வந்துட்டு நான் உனக்கு பின்னாடியும் சரி முன்னாடியும் சரி நான் உங்களுக்கு நான் இருப்பேன் அப்படின்ற மாதிரி சொல்லுவார். உங்கள் வாழ்க்கையில் நான் எப்போவுமே நான் ஒரு அங்கம் வகிப்பேன் அப்படின்னு சொல்லுவார். உனக்காக தான் நான் என்னோடய வாழ்க்கையை கூட இழப்பேன், அந்த சூழலும் வந்துட்டு வரலாம், வந்தால் நான் கண்டிப்பாக அதில் நான் தான் முதலாளாக இருப்பேன் அப்படின்னு சொல்லுவார். ஸோ இதற்கிடையில் ஃப்ரான்ஸில் என்ன நடக்கும்னா, மேடம் டிஃபார்ஜி அவங்களோட ஸ்கார்ஃபை வந்துட்டு பின்னிக்கிட்டே ஒரு ஸ்டோரி, ஏன் நான் வந்துட்டு எவர்மன்ஸை வந்துட்டு வெறுக்கிறேன் அப்படின்ற இதை வந்து ஸ்டோரி வந்து சொல்லிட்டு இருப்பாரு. அதுக்கப்புறம் கேஸ்பர் வந்துட்டு ஹேங் பண்ணப்பட்டிருப்பாரு, எதுன்னா மார்க்கஸ் வந்துட்டு படுகொலை பண்ணதுக்காக. அதுக்கப்புறம் மான்சிக்னரஸோட ஆர்ஸ்கோ டெஸ்ட்ராய் பண்ணப்பட்டுருச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து ஜான் பாசர் வந்துட்டு இவர் வந்து ஸ்பையே என்ன நியூஸ் வந்துட்டு கொண்டு வந்திருப்பாருன்னா, லூசி மெனட்டு யாரை மேரேஜ் பண்ணிக்கிறாங்கன்னா, சார்ல்ஸ் டார்னி வந்துட்டு மேரேஜ் பண்ணிக்கிறாங்க. அந்த சார்ல்ஸ் டார்னி யாருன்னா மார்க்கஸோட நெஃப்யூ அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த நியூஸு டெஃபேர்ச்சி வந்துட்டு ரொம்பவே எப்படி சொல்கிறது டிஸ்டர்ப் பண்ணுது. ஸோ அப்புறம் அதுக்கப்புறம் டாக்டர் மெனட் வந்துட்டு ஒரு ஃபார்மர் பிரிசனர் அப்படின்னு வந்துட்டு தெரிய வருது. ஆக்சுவலாக பிஸ்டலில் வந்துட்டு ஒரு ஃபார்மர் பிரிசனாக இருந்தாங்க. ஸோ இது வந்துட்டு ஒரு ஸ்பெஷல் ஆனர், அந்த ரெவல்யூஷனிஸ்க்கு வந்துட்டு ஒரு ஸ்பெஷல் ஆனர் வந்துட்டு கொடுக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் லூசி அண்ட் டார்னி வந்துட்டு மேரேஜ் பண்ணிக்கிறாங்க. மேரேஜ் பண்ணிவிட்டு அவங்களோட ஹனிமூனுக்காக எங்கே போகிறாங்கன்னா, வேல்ஸ்க்கு போகிறாங்க. ஸோ இப்போது லூசியும் சார்ல்ஸும் ஹனிமூனுக்கு போயிட்டு வந்த பிறகு ஃபர்ஸ்ட்டு யாரை மீட் பண்ணுறாங்கன்னா, அந்த ஒரு விசிட்டர் வந்துட்டு மீட் பண்ணுறாங்க. அந்த விசிட்டரோட நேம் என்ன, சிட்னி காட்டன். ஸோ சிட்னி காட்டன் என்ன பண்ணுவார்னா, அவரோட ட்ரங்க்னஸ்க்காக அண்ட் பாஸ்டில் என்னென்ன நடந்துச்சோ அதுக்காக வந்துட்டு மன்னிப்பு கேட்டிருப்பார். அண்ட் ஆல்சோ சார்ல்ஸோட ஃப்ரெண்ட்ஷிப்பை வந்துட்டு கேட்பார். ஸோ காட்டன் வந்துட்டு என்ன அவருக்கு அவரே டிக்ளேர் பண்ணிப்பாருன்னா, நான் வந்துட்டு ஒரு ஒர்த்லெஸ் மேன் தான், பட் இருந்தாலும் நான் உங்களுக்கு வந்துட்டு எந்த விதத்துலையும் வந்து நான் ஃபேவர் பண்ணுவேன் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ஸோ இஃப் யூ மைண்ட் நான் வந்துட்டு என்ன ஆஸ்க் பண்ணுறேன்னா, கேஷ்னலாக நான் உங்களோட வீட்டுக்கு வந்துட்டு என்ன கூப்பிடுவீங்களா, இப்படி மைண்ட் என்னோட நான் வந்துட்டு உங்களோட வீட்டுக்கு வரலாமா அப்படின்ற மாதிரி கேட்பாங்க. அஃப்கோர்ஸ் நாட் அப்படின்ற மாதிரி சொல்லுவார். ஸோ யார் இந்த ரிப்ளை கொடுப்பாங்கன்னா, சார்ல்ஸ் ரிப்ளை பண்ணுவார், சரிங்களா. ஸோ அந்த நைட்டே இவங்க டின்னர் சாப்பிட்ருக்காங்க. சார்ல்ஸ் வந்துட்டு என்ன கமெண்ட் பண்ணுறாருனா, லூசி மெனட்டு லோரி அண்டு மிஸ் ப்ரோஸ் அவங்க எல்லாருக்கிட்டையும் என்ன கமெண்ட் பண்ணுறாருனா, கார்டன்ஸோட ரெக்லெஸ் பிஹேவியர், ஏன் இவன் வந்துட்டு இப்படி இருக்கிறான் அப்படின்ற மாதிரி, ரொம்ப அக்லி அந்த மாதிரி இருக்கிற மாதிரி சொல்கிறாரு. எந்த ஒரு விஷயத்துலையும் வந்துட்டு பொறுப்பற்றவனாக இருக்கிறாங்க, ஏன் இப்படி இருக்கான் அப்படின்ற மாதிரி இவர் சொல்லிட்டு இருப்பாரு. அதுக்கப்புறம் அந்த நைட்டுக்கு அப்புறம் என்ன நடக்கும்னா, ஸோ லூசி சொல்லுவாங்க இந்த மாதிரி அவங்களோட ரூமில் சொல்லுவாங்க, நீங்கள் சார்ல்ஸ் வந்துட்டு எப்படி இருக்காருன்னா, நீங்கள் ரொம்ப ஜட்ஜ்மெண்ட் பண்ணியிருக்கீங்க, ரொம்ப அதிகமாக அவரை வந்துட்டு இது பண்ணியிருக்கீங்க டுவர்ட்ஸ் யாரை பற்றினா, சிட்னி காட்டனை பற்றி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இவங்க வந்துட்டு மீண்டும் சார்ல்ஸ் கிட்ட வந்துட்டு ஒரு இது கேட்பாங்க, ஃபெய்த் இன் காட்டன். ஸோ கண்டிப்பாக நீங்கள் வந்துட்டு காட்டனை நம்புங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஏன் அப்படி சொல்கிறாங்கன்னா, அவங்கள உண்மையாகவே காட்டன் வந்துட்டு ரொம்பவே நல்லா நம்புகிறாங்க. ஸோ எப்படின்னா, இவர் வந்துட்டு ஒரு ஒர்க்கு செய்ய வந்துட்டு தகுதி இல்லாமல் என்ன இருக்கலாம், ஹேஸ் அ வுண்ட், ரொம்ப வந்துட்டு அடிபட்டிருக்கான் மனசால, இவன் ரொம்பவே அடிபட்டிருக்கான், இவனால் எந்த ஒரு ட்ரெமெண்டஸ் குட் வந்துட்டு செய்ய முடியாட்டே, மோர் ஓவர் வந்துட்டு இவனை கொஞ்சமாக அதை நம்புங்க அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஸோ இந்த சமயத்தில் சார்ல்ஸ் வந்துட்டு அவங்களோட அதை கேட்ட உடனே சார்ல்ஸ் வந்துட்டு ப்ளஸ் பண்ணுவாங்க, நீ இப்படி வந்துட்டு அவன் மேலே சிம்பத்தி காட்டுறது சரி, அவனை பற்றி அவன் நல்லா இருப்பான், நல்லா மாறுவான், நல்லா வேலை ஏதாவது பண்ணுவான் அப்படின்ற மாதிரி அவங்க பற்றி கம்பஷன் பண்ணி அவனை ப்ராமிஸ் பண்ணுவாங்க. ஸோ காட்டன் வந்துட்டு எல்லா விதத்துலையும் நல்லவங்க தான் அப்படின்ற மாதிரி. ஸோ இதை வந்துட்டு அவர் ப்ளஸ் பண்ணுவார் சார்ல்ஸு.
ஸோ இதை அக்செப்ட் பண்ணிட்ட உடனே சிட்னி கார்டன் என்னவா ஆகிறாருனா, ஒரு லாயல் ஃப்ரெண்டாக வந்துட்டு அவங்களோட ஃபேமிலியில் வந்துட்டு உள்ளே இருக்கிறாரு, சரிங்களா. ஸோ கொஞ்சம் காலம் அப்படியே போயிட்டுருக்கு. போன உடனே ஒரு 6 வருஷம் கழிச்சு வருதுன்னு சொல்லுவாங்க, அப்போ வந்துட்டு லிட்டில் லூசி வந்துடுறாங்க, டைனி லூசி அப்படின்னு. ஸோ அந்த குழந்தைக்கு வந்துட்டு இப்போ என்ன வயசு ஆகுதுன்னா 6 வயசு ஆகுது. ஸோ அந்த இயர் என்னென்னா 1789 ஆகுது இப்போது, சரிங்களா. ஸோ இந்த காலகட்டத்தில் என்ன நடக்குதுன்னா, ஃப்ரெஞ்சு பீப்புள் வந்துட்டு அந்த பேஸ்டல்ங்கிற அந்த ப்ரிசன் இருக்கு இல்லையா, அதை வந்துட்டு பயங்கரமாக தாக்குறாங்க, அதெல்லாம் உடைக்கிறாங்க. ஸோ அந்த பேஸ்டல்ங்கிற பிளேஸில் டிஃபேஜ் வந்துட்டு யாரோட செல்லில் போய் பார்க்குறாங்கன்னா, டாக்டர் மெனட் இருந்தார் இல்லையா, 18 வருஷம் ஒரு செல்லில் இருந்தார் இல்லையா, அந்த இடத்துக்கு போகிறாரு. ஸோ அங்கே போன உடனே அங்கே வந்துட்டு ஒரு பேப்பர் வந்துட்டு ஒரு வாலில் ஹிடன் ஆகிட்டுருக்கு, மறைச்சி வச்சுருக்காங்க. அந்த பேப்பரை எடுத்து கரெக்டாக இவங்க இது வந்துட்டு யூஸ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எடுத்து வச்சுக்கிறாங்க. கரெக்டாக அந்த பேப்பர் அதை நோட் பண்ணியே அவங்க வந்துட்டு போவாங்க. அந்த இடத்துல ஒன்று பார்க்குறாங்க, ஒரு பேப்பர் இருக்குது, அதை எடுத்து பார்த்துட்டு நமக்கு யூஸ் ஆகும்னு சொல்லிட்டு வச்சுக்கிறாங்க. ஸோ இதோட என்ன ஆகுதுன்னா, செகண்ட் புக் வந்துட்டு முடியுது, ஓகேவா. இப்போது தேர்ட் புக், த ட்ராக் ஆஃப் அ ஸ்டார்ம், சரிங்களா. ஸோ இதில் எத்தனை சாப்டர் இருக்குன்னா, மொத்தம் 15 சாப்டர் இருக்குது, சரிங்களா. ஸோ இப்போ பார்க்கலாம். ஸோ இப்போ என்ன நடக்குதுன்னா, ஒரு நாள் என்னென்ன டெல்சன் அண்ட் கோலேருந்து ஒரு லெட்டர் வந்துட்டு அட்ரஸ் பண்ணுறாங்க. யார்கிட்ட எங்கேருந்து வரப்பட்டதுன்னா, மார்க்கஸ் ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கிட்டேருந்து வரப்பட்டது. அது இப்போ எங்கே பிளேஸ் பண்ணியிருக்காங்கன்னா, மிஸ்டர் லோரியோட டெஸ்கில் இருக்குது. ஸோ இதில் டார்னி என்ன ஆஃபர் பண்ணுவார்னா, இதை வந்துட்டு ஒரு ப்ராப்பர் பர்சன்கிட்ட வந்துட்டு டெலிவர் பண்ணணும் அப்படின்ற மாதிரி திங்க் பண்ணுவார். ஸோ இப்போ இவர் வந்துட்டு தனியாக இருக்கும்போது அந்த லெட்டரை பிடிச்சி படிப்பார். அதில் என்ன இருக்கும்னா, இவரோட ஓல்ட் சர்வெண்ட் ஒருத்தர் இருப்பாங்க, ஃபேமிலி சர்வெண்ட் ஒருத்தர் இருப்பாங்க, அவங்க இப்போ ரெவல்யூஷனரிஸ்டால் இம்ப்ரிசன் பண்ணப்பட்டிருப்பாங்க. ஸோ இப்போது என்ன நடக்கும்னா, ஸோ அந்த லெட்டரில் என்ன இருக்குன்னா, அந்த மார்க்கஸ் ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கிட்ட தயவு செஞ்சு என்னை வந்துட்டு என்னோடய லைஃப்பை வந்துட்டு சேவ் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அந்த லெட்டரில் எழுதப்பட்டிருக்கும். ஸோ மார்க்கஸ் ஸ்டேட் கவர்மெண்ட் வந்துட்டு இப்போ டெத் ஆகிட்டு இருப்பாங்க இல்லையா. ஸோ அதனால் இப்போ இவர் தான் அங்கே சார்ஜ் எடுக்கணும். அது இல்லாமல் இவங்களோட ஓல்ட் ஃபேமிலி சர்வெண்ட் இல்லையா, அதனால் இவர் என்ன திங்க் பண்ணுவார்னா, டார்லிங் ரிலேஷன்ஸ் ஓ யூ மஸ்ட் கோ டு பாரிஸ். ஸோ இப்போ வந்துட்டு இவர் பாரிஸ்க்கு போகணும் அப்படின்னு நினைப்பாங்க. அண்ட் அதே சமயத்தில் டாக்டர் மெனட்டுக்கு மட்டும்தான் டார்னியோட ஃபேமிலி நேம் தெரியும். முன்னாடியே சொன்னார் இல்லையா, அவர் ரிவீல் பண்ணுவார். ஸோ இது வந்து நீ காலையில் சொல்லிக்கோ அப்படின்னு சொல்லுவாங்க, அடுத்த கருத்து வந்து யாரும் சொல்ல மாட்டாங்க. ஸோ இப்போ என்ன நடக்குதுன்னா, இது இன்னும் வரைக்கும் வந்துட்டு அவர் சீக்ரெட்டாகவே வச்சுட்டு இருந்தாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ இவர் வந்து ரொம்பவே பயப்படுவார், ஏன்னா அங்கே போனால் இவரையும் வந்துட்டு கொண்டுடுவாங்களோ, இவர் வந்துட்டு ஒரு அரிஸ்டோக்ராட்டிக் ஃபேமிலி தானே, அங்கே இதில் வந்துட்டு பிகேட் பண்ணப்படுவாரோ அப்படின்ற மாதிரி ரொம்பவே திங்க் பண்ணி பயப்படுவார். ஸோ இப்போ இவங்க ரெண்டு பேருமே போவாங்க, டார்னையும் லோரையும் வந்துட்டு இப்போ பாரிஸ்க்கு வந்துட்டு அங்கே போகிறாங்க. ஸோ அங்கே ஆல்சோ அந்த டென்சன் அண்ட் கோ பிரான்ச் வந்துட்டு பார்க்குறாரு, இங்கே வந்துட்டு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னா, டார்னி வந்துட்டு என்ன சொல்கிறாங்கன்னா, அது சம் இமிகிரண்ட்ஸால் மெயினாக என்னென்னா, டிஃபாஜ் வந்துட்டு இவங்களை அரெஸ்ட் பண்ணிட்டாங்க, சார்ல்ஸ் டார்னேவா அப்படின்னு தெரிய வருது. ஸோ மிஸ்டர் லோரி வந்துட்டு ரொம்பவே கன்சிடர் ரொம்பவே அப்செட் ஆகிடுவார். அதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னா, லூசி அண்டு மெனட் எங்கே வராங்கன்னா, பாரிஸ்க்கு வந்துட்டு வராங்க. ஸோ எதுக்காகன்னா, டார்னி வந்துட்டு அரெஸ்ட் பண்ணிட்டாங்கன்னு சொல்லிட்டு இவங்களுக்கும் தெரிய வருது. ஸோ ஓல்ட்மேன் வந்துட்டு இப்போ ரொம்பவே வருத்தப்படுவார், என்னென்னா இந்த பேஸ்டைலில் தான் என்னை என் மேலே கருணை காட்டி ரெவலேஷன் வந்துட்டு என்னை வெளியே விட்டாங்க, இம்ப்ரிசன் பண்ணாங்க. ஸோ இதுக்கப்புறம் என்னை இதுலேருந்து வெளியேற்றது. ஸோ தயவு செஞ்சு இப்போ என்னோடய மருமகனையும் வந்துட்டு காப்பாற்றுங்க அப்படின்ற மாதிரி இவர் கேட்பார், சரிங்களா. அதுக்கப்புறம் ஆஃப்டர் 15 மந்த்ஸ் வெயிட்டிங், ஒரு 15 மாதம் வந்துட்டு கழிஞ்சு போயிடுச்சு. ஸோ டார்னி வந்துட்டு ட்ரையலுக்காக வந்துட்டு ப்ராட் பண்ணப்படுறாரு, சரிங்களா. ஸோ இதில் என்ன நினைப்பார்னா, டார்னி என்ன நினைப்பார்னா, ஃப்ரெஞ்சு பீப்புள்கிட்ட வந்துட்டு எப்படியாவது அவங்களோட இன்னசென்ஸை வந்துட்டு நான் புரிய வைக்கணும் அப்படின்ற மாதிரி இவர் நினைப்பார். ஸோ அதே சமயத்தில் இவரை ஃப்ரீ பண்ணிடுறாங்க, இவரை விடுதலை பண்ணிடுறாங்க. அண்ட் ஆல்சோ தடை பண்ணிடுறாங்க. எங்கே தடை பண்ணுறாங்கன்னா, ஃப்ரான்ஸ்லேருந்து நீ இப்போ லீவ் ஆகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தடை பண்ணிடுறாங்க. ஸோ அதுக்கப்புறம் ஒரு ஷார்ட் டைமில் அகெயின் வந்து இவரை அரெஸ்ட் பண்ணுறாங்க. ஸோ இப்போ டிஃபார்ஜ் வந்துட்டு என்ன பண்ணுவாங்கன்னா, ஸோ டிஃபார்ஜாலையும் அண்ட் ஆல்சோ இன்னொரு ஒரு பர்சனாலையும் வந்துட்டு இவர் அரெஸ்ட் பண்ணப்படுறாரு. அண்ட் ஆல்சோ அந்த இன்னொரு பர்சன் யாருன்னு சொல்லிட்டு இவங்க டிஸ்க்ளோஸ் பண்ணிடுறாங்க, அதை வெளியிட வந்துட்டு மறுக்கிறாங்க, யார் அவங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆஃபீஸர் யாருன்னு. ஸோ அதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னா, ஸோ இந்த சமயத்தில் என்ன நடக்குதுன்னா, இவங்க பாரிஸில் வந்துட்டு மார்க்கெட்டில் இருக்காங்க. யார் இருக்காங்கன்னா, மிஸ் க்ரோஸ் அண்டு ஜெரி க்ரச்சர் அவங்களாம் இருக்காங்க. அவங்க யார் அவங்க கூட வந்துட்டு இன்னும் யார் இருக்காங்கன்னா, லூசி அண்டு மிஸ்டர் லோரிலாம் இருக்காங்க. ஸோ இப்போ ஒருத்தர் வந்துட்டு இவங்க மீட் பண்ணுறாங்க, மிஸ் க்ரோஸ் அவங்கள பார்த்த உடனே ரொம்பவே ஷாக் ஆகுறாங்க, ஸ்க்ரீன் பண்ணுறாங்க. அண்டு சைலண்ட்டாக இப்போ அவங்கள பார்த்துட்டு இருக்காங்க, சைலண்ட்டாக அப்படி சொல்கிறது ஒரு முறைச்சிட்டு ஒரு ஆச்சரியத்தோடய அவங்கள பார்த்துட்டு இருக்காங்க. அந்த மேன் யாரும் இல்லை, சாலமன். இவங்க ஆல்ரெடி மென்ஷன் பண்ணாங்க இல்லையா, லூசிக்கு வந்துட்டு ஏற்றமான ஒரு ஆள் யாருன்னா சாலமனாக தான் இருப்பாங்க அப்படின்னு சொன்னாலே, அந்த சாலமன் தான் இவங்க. ஸோ இந்த சாலமன் யாரும் இல்லை, மிஸ் ப்ரோஸோட லாஸ்ட் பிரதர். இவங்க காணும் காணும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தவங்க இப்போ இங்கே
இதில் பாரிஸில் வந்து இவங்க கண்டெடுக்கிறான், இங்கே தான் இருக்கிறான் போல அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஜெரி வந்துட்டு ரிமெம்பர் பண்ணுறாங்க, இவங்க தான் ஜான் பார்சட் அப்படின்னு வந்துட்டு ரிமெம்பர் பண்ணுறாங்க. ஃபஸ்ட்டு இந்த ஃபஸ்ட்டு புக்கில் வந்துட்டு ஷோ ஆகும் தெரியுமா, இங்கே வந்துட்டு ஒருத்தன் வந்தால் அந்த ஒரு மெசேஜை வந்துட்டு கொடுத்துட்டு போனான் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இவன் தான் அது அந்த ஜான் பார்சட்னு இருந்தான், ஆனால் இவனோட உண்மையான நேம் என்னென்னா சாலமன் அப்படின்னு வந்துட்டு இவங்களுக்கு தெரிய வந்துடுது. ஸோ ஓல்டு பெய்லி இவன் தான் வந்துட்டு அந்த ஸ்பை வந்துட்டு விட்னஸ் பண்ணுவான் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களுக்கு தெரிய வந்துடுது. ஸோ கார்ட்டன் வந்துட்டு அரைவ் பண்ணுறாரு அந்த சீனில் வந்துட்டு, அவர் அட் த மொமெண்ட்டில் அப்போ வராரு. இப்போ என்னென்னா பேர்சர் வந்துட்டு, ஸோ அந்த சமயத்தில் கார்ட்டன் வந்துட்டு சிட்னி கார்ட்டன் இருக்கார் இல்லையா, அவர் வந்துட்டு மிரட்டுறாரு எப்படின்னா, இப்போ வந்துட்டு நீ இதில் வந்துட்டு ரிப்பப்ளிக் ஃப்ரெஞ்ச் கவர்மெண்ட்டில் வந்துட்டு நீ ஒரு இதாக எம்ப்ளாயாக இருக்கிறாங்க, அண்ட் உன்னோட டூப்ளிகேட்டை வந்துட்டு நான் இப்போ சொன்னால் நீ வந்துட்டு உன்னை வந்துட்டு முன்னையும் பிஹேவ் பண்ணிவிடுவாங்க அப்படின்ற மாதிரி மிரட்டுறாரு. ஸோ இப்போ கார்ட்டனும் சரி ஜெரியும் வந்துட்டு எதை த்ரியேட் பண்ணுறாங்க. ஸோ இப்படி சொல்லி மிரட்டி அப்படி இப்படின்னு சொல்லும்போது ஒரு டீலுக்கு வந்துட்டு வராங்க, கார்ட்டன் மேட் அ டீல் வித் பார்சட். ஸோ இப்போ பார்சட்கிட்ட வந்துட்டு ஒரு டீலுக்கு வராங்க. மெயினாக ஜான் பார்சட்டும் சரி சாலமனும் சரி ஒரே ஆள் தான், ஆனால் இங்கே வந்துட்டு இங்கே பார்சட்னே இவங்க மீன் பண்ணிக்கிறாங்க. ஓகேவா, மிஸ் ப்ரோஸ் இங்கே ப்ரோஸ் இருக்காங்க இல்லையா, அவங்கள பொறுத்தவரை இவன் சாலமன் தான். ஸோ இப்போ மீண்டும் வந்துட்டு டார்னியை ஒரு தீர்ப்பாயத்துக்கு கொண்டு வந்து நிறுத்துகிறாங்க. இப்போ டிஃபார்ஜ் வந்துட்டு என்ன பண்ணுறாங்கன்னா, எனக்கு இப்போ இவங்களை அக்யூஸ் பண்ணுறதுக்கு வந்துட்டு எனக்கு ஒரு அத்தாரிட்டி ஒன்றுத்தவங்க இருக்காங்க, ஒரு விட்னஸ் இருக்குது, அது என்னென்னா அவங்க வந்துட்டு இங்கே காமிப்பாங்க, ஒரு பேப்பர் காமிப்பாங்க, அது எங்கேருந்து கண்டெடுக்கப்பட்டதுன்னா டாக்டர் மெனட்டோட செல்லேருந்து எடுக்கப்பட்டது, எங்கன்னா பேஸ்டல்லேருந்து எடுக்கப்பட்டது அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதில் அந்த டாக்டர் வந்துட்டு என்ன ரிட்டர்ன் பண்ணி வச்சுருப்பார்னா, ஒரு எப்படி சொல்கிறது, என்னை அரெஸ்ட் பண்ணதுக்கான காரணமும் அண்ட் ஆல்சோ ப்ரிசனில் வச்சுட்டு காரணமும் அவர் வந்துட்டு இப்படி இதுதான் ரீசன் அப்படின்னு சொல்லுவார். ஸோ என்னென்னா இவருக்கு வந்துட்டு ஒரு சீக்ரெட் க்ரைம் வந்துட்டு எனக்கு தெரியும், அது யாரால் கமிட் பண்ணப்பட்டதுன்னா செட் எவர்மெண்டால் கமிட் பண்ணப்பட்டது, அது யார் இருக்குன்னா உமன் ஆஃப் ஹம்பிள் பர்த், அப்போ தான் ஒரு உமன் இருக்காங்க அண்ட் அவங்க அவங்களுக்கும் சரி அண்ட் யங் பிரதர் அவங்களுக்கும் சரி அவங்களெலாம் வந்துட்டு கொண்டுட்ருப்பாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அப்போது உடனே இதுவே போதும் அப்படின்னு அதை கன்விக் பண்ணுறதுக்கு டார்னியை வந்துட்டு டார்னியோட கலதை முடிக்கிறதுக்காக இதுவே போதும் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஸோ இதுக்காக என்ன பண்ணுவாங்கன்னா டார்னியை வந்துட்டு இப்போது பிஹேவ் பண்ண போகிறாங்க, அவரை வந்துட்டு கொலை பண்ண போகிறாங்க சரியா, எப்படின்னா கண்டம் பண்ணுறாங்க. டார்னி த யங்கஸ்ட் செட் எவர்மெண்ட், இவர் தான் இப்போ வந்துட்டு எவர்மெண்டில் இருப்பார் அவருக்கு அடுத்து. ஸோ அவர் வந்துட்டு கண்டம் பண்ணப்படுறாரு, எங்கன்னா ட்ரெபனோலில் த கிலிட்டோன் அப்படிங்கிற இதில் வந்துட்டு இவர் கண்டம் பண்ண போகிறாங்க அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஸோ இப்போ சிட்னி கார்ட்டன் ஆக்ட் பண்ணுறதுக்காக தயாராக இருக்கிறாரு. என்னென்னா இவர் டிஃபார்ஜோட ஒயின் ஷாப்க்கு போகிறாரு, அங்கே போன உடனே மேடம் டிஃபார்ஜியை பற்றி இவர் லேர்ன் பண்ணுறாரு. இவங்க தான் யாருன்னா அந்த உமன் வந்து கொல்லப்பட்டாங்க இல்லையா, ரெயின் பண்ணப்பட்டாங்க இல்லையா, அவங்க யாரால் ரெயின் பண்ணப்பட்டாங்கன்னா செட் எவர்மெண்டால் கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி இது பண்ணப்பட்ட கொல்லப்பட்டாங்க இல்லையா. ஸோ அவங்களோட ஒரு சிஸ்டர் தான் இவங்க, இவங்க தான் அந்த குடும்பத்தில் வந்துட்டு எஞ்சி இருக்கவங்க. ஸோ இதை தெரிஞ்சுப்பார். இப்போ வந்துட்டு பேஸ்டரோட ஹெல்ப்பால் அந்த ப்ரிசன்குள்ளே வந்துட்டு இவர் போகிறதுக்காக டேர்னியோட பிளேஸை இவர் ஃபில் பண்ணுறதுக்காக அங்கே போவார். அண்ட் ஆல்சோ அங்கே இருக்கிற ஒரு ப்ரிசனர், அங்கே ட்ரக் கொடுத்த ப்ரிசனர், அங்கே வந்துட்டு ஒரு ட்ரக் கொடுத்துட்டு அண்டு கவர்ட் பேஸ்டர்டால் வந்துட்டு இவர் வெளியே இது பண்ணுவார். ஸோ இப்போ கேரி இப்போ வந்துட்டு செல்லுக்குள்ளே அவர் இருக்கார், அங்கே யார் இருக்காங்கன்னா இவர் மட்டும் தான், கார்ட்டனை வந்துட்டு இப்போ ரிமைண்டரில் இருக்கார். ஸோ இதை பார்த்த உடனே அது எல்லாருக்கும் வந்துட்டு தெரியுது, அலுவலம் டு பாஸ் டவுன் அண்ட் ப்ரெவன்ட் டிஸ்கவரி ஆஃப் த ஆர்டிகல். ஸோ இப்போ வந்துட்டு இவர் எஸ்கேப் ஆகிட்டாரு அப்படிங்கிறத வந்து தெரிய வருது. அந்த டார்னி வந்துட்டு எஸ்கேப் ஆகிட்டாங்க, இப்போ இங்கே இருக்கிறது வந்துட்டு இவன் தான் அப்படின்ற மாதிரி ஐடென்டிஃபை பண்ணுறாங்க. ஸோ இப்போ மேடம் இவங்க டிஃபார்ஜ் என்ன பண்ணுறாங்கன்னா, ஸோ இப்போ மேடம் டிஃபார்ஜ் இருக்காங்க இல்லையா, அவங்க வந்துட்டு லூசி அண்டு டாக்டர் மெனட் அவங்க அவங்களோட லாஜிக் வந்துட்டு போய் போவாங்க அவங்க தங்கியிருந்த இடத்துக்கு. ஸோ அங்கே அங்கே யார் இருப்பாங்கன்னா ஒன்லி மிஸ் க்ளோஸ் மட்டும் தான் அங்கே இருப்பாங்க. ஸோ அதர்ஸ் இன்க்ளூடிங் டார்னி இருக்கார் இல்லையா, அவங்க எல்லாருமே வந்துட்டு அவங்க சேஃப்டியான பிளேஸில் தான் இருக்காங்க. ஸோ அவங்களோட சேஃபான பிளேஸ்க்கு வந்துட்டு போயிட்டாங்க அப்படின்ற மாதிரி இவங்களுக்கு தெரிய வரும். ஸோ மேடம் டிஃபார்ஜ் இருக்காங்க இல்லையா, இதை பற்றி அந்த எஸ்கேப் தெரிஞ்ச உடனே ரொம்பவே இது ஷாக்காக இதோ ஆவாங்க, டென்ஷன் ஆவாங்க. அண்ட் மிஸ் க்ளோஸ் வந்துட்டு அது அந்த அவங்களோட ஃபியூரியஸ் உமன் அதை நினச்ச உடனே அதை பார்த்த உடனே ரொம்பவே ஒரு மாதிரி ஆகிடும், ரொம்ப பயப்படுவாங்க, ஸ்ட்ரகிள் ஆவாங்க. ஸோ அந்த லூசியோட அப்பார்ட்மெண்ட்டில் தான் அவங்க இருக்காங்க. அதுக்கப்புறம் மேடம் டிஃபார்ஜ் வந்துட்டு அந்த பிஸ்டலில் வந்துட்டு வெண்ட் ஆஃப் ஆகுது, திடீர்னு வந்துட்டு அது இதாகும், அவங்கள அவங்களே வந்து கொண்டுப்பாங்க, சுட்டுப்பாங்கன்னு வச்சிங்களேன் அந்த பிஸ்டல் சத்தத்தில் வந்து அவங்க கொண்டுட்ட பிறகு அதுக்கு என்ன அவங்க செத்துடுவாங்க. அவங்க அது செத்த உடனே இவங்களுக்கு என்ன பண்ணால் மிஸ் க்ளோஸ் இருக்காங்க இல்லையா, அதுக்கப்புறம் அந்த பிஸ்டல் சத்தம் கேட்டதுலேருந்து இவங்களை வந்து டெஃப் ஆகிடுறாங்க, ஃபார் கடைசி அவங்க லைஃப் வரைக்கும் ஃபுல்லாகவே டெஃப் ஆகிடுறாங்க. அதுக்கப்புறம் லூசியும் சரி அந்த டார்னியும் சரி அவங்க வந்து சேஃபாக இங்கிலாந்துக்கு வந்துட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ கடைசியாக சிட்னி கார்ட்டன் டைட் ஆகிறாரு, என்னென்னா கிலிட்டனால் அவங்களோட தலை வந்துட்டு துண்டிக்கப்படுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இவங்களோட ஓன் லைஃப்
எது யாருக்காக கொடுத்துருக்காங்கன்னா அவங்களோட ஓன் லைஃப்பும் சரி, எப்படி சொல்கிறது, அவங்களோட ஆசையை வந்துட்டு துறந்துட்டு யாரோட ஹாப்பினஸ்க்காக கொடுத்துருக்காங்கன்னா அவங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்காக அப்படின்னு சொல்கிறாங்க. மோர் ஓவர் நான் யாரை வந்து நம்ம இதில் ஐடென்டிஃபை பண்ணலாம்னா லூசியை வந்துட்டு ஐடென்டிஃபை பண்ணலாம். ஏன்னா லூசி வந்துட்டு அவங்களோட லவ்வர் அண்ட் ஆல்சோ அவங்களுக்காக எல்லாமே சாக்ரிஃபைஸ் பண்ணேன்னு சொல்லிட்டு முன்னாடியே அவர் சொல்லுவார், உன்னோட லைஃபுக்கு பின்னாடி நான் எப்போவுமே நான் இருப்பேன் அப்படின்ற மாதிரி ஒரு வார்த்தை வந்துட்டு செகண்ட் புக்கில் சொல்லியிருப்பார். அதுதான் கடைசியிலையும் இவர் வந்துட்டு ப்ரூவ் பண்ணியிருக்கிறாரு அப்படின்னு மீன் பண்ணிக்கலாம் நம்ம. ஸோ இப்போ இதில் இந்த நெரேட்டர் வந்து டிஸ்கிரைப் பண்ணுறாரு கார்ட்டனோட ஃபைனல் தாட்ஸ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ இதில் ரெகனைஸ் பண்ணுறாரு யார் யாருன்னா பார்சடும் சரி அண்டு வெஞ்சியன்ஸ் அப்படின்னு இருக்காங்க. இவங்க எல்லாமே என்னென்னா நியூ அப்ரெசர். ஸோ ஒரு ஏதோ ஒரு காரணத்துக்காக இவங்களும் வந்துட்டு சாக போகிறாங்க, இது மூலம் தலை துண்டிக்கப்பட்டு சாக போகிறாங்க. ஸோ இப்போ இதை வந்துட்டு செலிப்ரேட் பண்ண போகிறாங்க அப்படின்ற மாதிரி இவர் சொல்கிறாங்க. ஸோ இதில் என்ன சொல்கிறாங்கன்னா, ஸோ இதன் மூலமாக பேரிஸ் வந்துட்டு அவங்களோட சாம்பல்லேருந்து இப்போ வந்துட்டு மீள போகிறாங்க அண்ட் அவங்களோட ஸ்ட்ரகிள்லேருந்து இப்போ ஃப்ரீயாக போகிறாங்க அப்படின்னு சொல்லுவார். ஸோ இவருக்கு வந்துட்டு ஒரு விஷன் வருது, எப்படின்னா லூசி வந்துட்டு இன்னொரு சன் வந்துட்டு பிறந்திருக்கிறது போல் அண்ட் அவங்களுக்கு வந்துட்டு அதுக்கடுத்து நேம் வைக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அவங்க வந்துட்டு ஒரு சக்ஸஸ்ஃபுல் அண்ட் ப்ராஸ்பரஸ் லைஃப்பை வந்துட்டு கெட் பண்ணிடுவாங்க அண்ட் அதுதான் வாழுவாங்க அப்படின்னு திங்க் பண்ணுவார். ஸோ இவர் ஆல்சோ பார்க்குறாரு என்னென்னா டாக்டர் மெனட்டோட ஹெல்த் வந்துட்டு ரீஸ்டோர் ஆகிடுச்சு, இப்போ நல்லா இருக்கிறாரு. அண்ட் ஆல்சோ மிஸ்டர் லோரி இருக்கார் இல்லையா, அவரோட எல்லா வெல்த்தையும் வந்துட்டு என்ன பண்ணுறாருன்னா மெனட் கிட்ட கொடுத்துட்டு அண்ட் இவரும் வந்துட்டு பாசிங் டைம் குள்ளேயே அது சைலண்ட்டாக வந்துட்டு அங்கே போகிறது வெளியே போகிறாரு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அண்ட் கார்ட்டன் என்ன சொல்கிறாருன்னா ரொம்பவே நான் வந்துட்டு இப்போ பிளஸ்டு அண்ட் ஆல்சோ ட்ரெஷ்டு பை ஆல் த பீப்புள் அப்படின்னு சொல்கிறாங்க. எப்படின்னா நான் ஒரு ட்ரெஷர்டு அப்படின்னு சொல்கிறாங்க. நான் வந்துட்டு இப்போ ஒரு பொக்கிஷம் எல்லா பீப்புளுக்கும் சரி, இப்போ என்னை வந்துட்டு இப்படி தான் திங்க் பண்ணுவாங்க அப்படின்னு இவர் சொல்லுவார். ஏன்னா வச்சு இவரோட லைஃப்பை வந்துட்டு அவங்களுக்காக சாக்ரிஃபைஸ் பண்ணுறாங்க அண்டு எல்லோ பீப்புளும் வந்துட்டு இப்போ என்னை வந்துட்டு நல்லவன் நினைப்பாங்க. ஸோ நான் ஏதோ ஒரு விதத்தில் வந்துட்டு ஒரு நல்லது பண்ணியிருக்கேன் அப்படின்ற மாதிரி இவர் சொல்லுவார். ஸோ இந்த நாவல் வந்துட்டு எப்படி எண்ட் ஆகுதுன்னா கடைசியாக சிட்னி கார்ட்டனோட ஃபைனல் தாட்ஸோட எண்ட் ஆகுது. என்னென்னா இட் இஸ் எ ஃபேர் பெட்டர் திங்ஸ் தட் ஐ டூ then I have ever done, it is a fair better rest than I go to then I have ever known அப்படின்னு சொல்லிட்டு முடியும். ஸோ நல்லா இப்போ எப்படின்னா இவர் டெத்தை வந்துட்டு ரொம்ப ஹாப்பியாக வந்துட்டு ஏற்றுக்கிறாரு. ஏதோ ஒரு விஷயத்தை வந்துட்டு நான் சாதிச்சிட்டேன், இந்த விஷயம் வந்துட்டு எனக்கு ஒரு நல்ல எப்படி சொல்கிறது மற்றவங்களுக்காக இருக்கிற விஷயம் மற்றவங்களுக்கு ஒரு நல்லதை வந்துட்டு கொடுக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு நான் இதை ஹாப்பியாக நான் வரவே இருக்கிறேன். ஸோ இந்த மாதிரி காலகட்டம் வந்து இது எல்லாருக்குமே வரப்போகிறது தான், நான் முன்னாடி எடுத்துக்கிறேன் பரவாயில்ல. ஸோ எந்த விஷயமாக இருந்தாலும் பரவாயில்ல நான் இது கடைசியை எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இதை முடிப்பாங்க. ஸோ காட்டன் ஆக்சுவலாக இதில் ஹீரோனை வந்துட்டு நம்ம எப்படி சொல்கிறது, இதில் சிட்னி காட்டன் வந்துட்டு ஒரு ஹீரோ ரோல் ப்ளே பண்ணுறது போல தான். அண்ட் சார்ல்ஸ் இருக்கார் இல்லையா, அவரும் அதே போல தான். ஸோ சம் வாட் ஸ்டோரி வந்துட்டு ரொம்பவே அழகாக கொண்டு போயிருப்பாரு. மொத்தம் 3 புக்கு, இதுதான் எண்டு முடிஞ்சது. தட்ஸ் இட், தேங்க்யூ.